देखो बगा शैतान बोलो यीशु मसीह देता खुशी अब करे महिमा उसके पैदा हुआ बना इंसान देखो बगा शैतान ला 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 ला
ஓ காற்றும் இல்ல மழையும் இல்ல வானாலும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோ இருளவரே ஒன்றும் குறையாமல் காட்டிடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோ இருளவரே ஒன்றும் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோ உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோ உள்ளவரை ஒன்றும் நல்லவரை கைவிடாமல் வீட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன் ஓ கைவிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன் உன் வார்த்தையினா சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோ உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோ உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே ஓ வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோ உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோ உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோ உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நல்ல கருடப்ப சொத்ரிப்போமா Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Rabala shagala diyanamana maundala ganashyangalava. Hallelujah, 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 hallelujah. Amen. Thudikkinum aandavare, thudikkinum aandavare, stotrikkinum aandavare. Chellunga kartar unnai, kartar unnai. Ella thingukkum velake kaapar. அவர் ஆத்துமாவை காப்பார் காத்தாரா இல்லையா இந்த மாசம் முழுதும் எல்லா தீங்குக்கும் விலகி காத்தார் நம்முடைய ஆத்துமாவை காத்தார் ஹல்லேலூயா இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஹல்லேலூயா நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க சில பேர் பாம்பேக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க உங்களுடைய போக்கு வரத்தெல்லாம் பாதுகாக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா சந்தோஷம் ஹல்லேலூயா அப்போ நம்முடைய போக்கையிலும் வரத்திலெல்லாம் காத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாம் அவர் வாக்கினால் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினாரே நன்றி செலுத்தணும் பார்ப்போம் ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ரபர ஷகல தியான மன மௌந்தலக நாஷங்கலவ ஹல்லேலூயா 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 ஆமென் 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 நன்றி பிதாவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வெயில் எவ்வளோ பயங்கரமானது பாம்பேயில் 38 டிகிரி ஆயிட்டு நாக்பூரில் 44 டிகிரி ஆயிட்டு யோசித்து பாருங்க சொல்லுங்க பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை எவ்வளோ பெரிய வெயில் வந்தது ஆனால் ரோட்டில் மயங்கி விடாமல் இருந்தோமே சில பேர் அப்படியே செத்து விழுந்துருந்தாங்க மயம் வைக்க தாங்க முடியாதபடிக்கு ஆனால் கர்த்தர் நம்மளை எந்த வெயிலும்
சேதப்படுத்தலை. எந்த நிலமும் ராத்திரி சேதப்படுத்தலை. சில பேர் ராத்திரி பயங்கரமான பயம் இருக்கும், ஆனால் கர்த்தர் சொன்னபடியே நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாத அப்படி காத்து கொண்டாரே. நன்றி சொந்த ஆண்டவர் சொத்துறீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. வழியிலே உன்னை காக்கவும், நான் ஆயத்தப்பண்ண ஸ்தலத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், என் சமூகத்தின் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகபத்திரமா தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் பாருங்க. ஏன்னா கர்த்தர் தூதன் நமக்கு தெரியாது, நம்ம தூதனை கண்ணால் பார்க்க முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் மாத்திரம்தான் தூதர்களை பார்க்க முடியும். ஆனால் நாம் பார்க்காட்டாலும் கூட சொல்லுங்க, சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தூதர் முன் வந்தனால்தான் கரெக்டாக நீர் ஆயத்தம் பண்ண ஸ்தலமாகிய இந்த சபைக்கு நாங்கள் வந்துட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஸ்தலம் சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஆராதனை, கர்த்தர் ஆயத்தம் பண்ண விருந்து, இதுல கர்த்தர் கொண்டு சேர்த்துட்டாரு. நல்ல நல்ல உணர்ந்து கர்த்தரை சொல்றீங்க பாப்போம். ஆமென் 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 ஆமென். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரேபா பரகல சகல தியானமன மௌந்தலகனா ரேகபல தனகன சகல தியானமன மௌந்தலகனா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஒரு சின்ன கோர்ஸ் பாடி நம்ம ஆராதிக்க சொல்ல போகிறோம். மாட்சியமே உள்ளவரே, மாட்சியமே உள்ளவரே சொல்லுங்க. மாட்சியமே உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உணர்ந்து இணைந்து கத்தரை எவ்வளவு மாட்சியம் உள்ளவர் பாருங்க. ஹல்லேலூயா. His most majestic God, most mighty God, avlo mahimiyana devan nam nadathi vandirukkar alva. Chimai ullavare ella magimaikku paathirare maachimaikku ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே
பாதையிலே பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்த தயவுக்காக நினைச்சுக்கிறோமப்பா. நான் இந்த மாதங்களை நடத்தி வந்ததை நான் திரும்பி பார்க்கும் பொழுது கண்ணீரோடு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோமப்பா. இந்த காலவெளியிலும் உங்களுடைய ஆணிப்பா அந்த கரங்களுக்குள்ளே தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கிருபை நாள் மூடிக்கொள்வீராக. அன்று மறுபு மலையில் நம்முடைய மேகம் வந்து சூழ்ந்த பொழுது கத்துடைய சத்தத்தை கேட்டு கத்துடைய மகிமை கண்டபடியே இந்த காலவெளியினுடைய மகிமை இந்த இடத்தை மூடி நம்படியால் நடிசுத்திக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பேசு இடிபடுவீராக. எங்கள் மனங்களை திடப்படுத்துங்க, எங்களை மறுரூபப்படுத்துங்க, உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துவீராகப்பா. அப்படிய கரங்களில் எங்கள் தாழ்த்திப்பு கொடுக்குறோம். எங்கள் மனக்கண்களையும் எங்கள் செவிகளையும் திறந்துள்ளவீராக. விதத்தின் ஆழங்களின் ரகசியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதை எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனவாஞ்சிகளையும் மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்களை நான் வாழ்த்திடலாம். ரெடியா இருக்கீங்களா? கை வைத்துக் கொள்ளுங்க. எஸ் ஜோஷுவா, என் சுரேஷ்குமார், ஷேன் அட்ரிக், அப்புறம் 29ஆம் தேதி அஸ்வின் ராஜா, 30ஆம் தேதி லிஜி அந்தோனி ராஜ், சத்தம் இறங்குது, 31ஆம் தேதி வசந்த், டி கிரணாப்புக்கு, என் ராஜசேகரன், 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டி டி ஜஸ்டின். சரி, இவங்களுக்கு கலந்துரையப்பா சோதரிப்போமா? ஹலலூயா 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 ஹலலூயா. ஏமேன் 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 ஏமேன். சரி, இன்றைக்கு 27ஆம் தேதி எம் சேகர் ரோஸ்லி, அவங்களுக்கு அல்ல சொல்லுங்க பாப்போம், என்னுடைய திருமண நாள். நாளைக்கு 28ஆம் தேதி கல்யாணம் இருக்கிற இஎஸ் மணி அண்ட் கிருபா தம்பதியாருக்கு ஹலேலூயா ஹலேலூயா. நடக்கத்துறை சோதரிமா கத்தல் வாழ்நாளெல்லாம் கலை கொண்டு மகளிர் செய்யட்டும். ஹலேலூயா 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 ஹலேலூயா. இணைந்து குரோசை பாடுமா? வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி
திருப்தியாக்கும் கிருபைனா வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபைனா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நன்மை தொடர செய்யும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நன்மை தொடர செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் கேட்டு பாவம் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபைனா காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபைனா அல்லேலூயா. அதே போல இந்த வாரத்தில் திருமணம் இருக்கிறது, அதற்காக நம்ம சோதரிக்க போகிறோம். நம்முடைய பெஞ்சமினையாவுடைய மகள் கிறிஸ்டினா மேரிக்கும் தானாவில் அவருடைய சகோதரி சகோதரி கணவனார் இருக்கிறாங்க. வேதமணி கண்மணி அவருடைய மகன் ஜோயல் செல்வராஜுக்கும் இந்த வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4:30 திருமணமும் 6:30 சாமுடைய திருமணம் நடந்த அதே ஹாலில் தான் ரிசப்ஷன் இருக்கிறது. ஸோ கத்த அந்த திருமணத்தை ஆஸ்வதிக்க முடியாக கலந்து எப்போ சோதரிப்போமா? ஹலலூயா 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 ஏமேன். அதே போல் அடுத்த வாரத்தில் 6 நம்முடைய விஎஸ் டேவிட் ஐயா புஷ்பம்மா அவருடைய மகன் ஜோன்ஸ் எட்வின் அதே போல் மரிய வணக்கம் இருதய மேரியாவுடைய மகள் மரிய பிரேமா இந்த இருவருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. இந்த திருமணத்தை கதிர ஆசிரமி கதிர சோதரிப்போமா? ஹலலூயா 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 ஏமே. நன்றியோடுமே துரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹலலூயா சந்தோஷமா ஹலலூயா. அன்றைக்கு ஆதாமை எவ்வளோ ஆசிரித்தது போல் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லா காட்டு ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அழகாக இருக்குது என்னது என்று சொல்லி கத்தர் ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டு சும்மா ஆசீர்வாதம் சொல்லிட மாட்டார். ஹி சேஸ் சம்திங். அந்த வசனம் வாசிங்க யாராவது ஆதியாம் 1:28 Genesis 1:28 ஆ சொல்லுங்க என்று சொல்லி சத்தமா சொல்லுங்க என்று சொல்லி ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. ஹி ப்ரொனவுன்ஸ் சம்திங், நாட் ஜஸ்ட் ஹி செட் பிளஸ்ஸிங். உங்களை ஆசீர்வதிக்கும் சும்மா சொல்லலை, ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்து தான் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க சொல்லி ஆசீர்வதிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க சொல்லி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் முடியாது, நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, பேச முடியாதவர் அல்ல, அவர் பேசுகிற தேவன். ஆனால் சும்மா சும்மா போ அப்படின்னு சும்மா தலையில் அடிச்சுட்டு போகணும்னு சொல்லதுக்கு இல்லை, சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சொன்னார் எபிரேயர் 6:14 Hebrews 6:14 ஆபிரகாமை பார்த்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? நம்மளோட பெரிய ஆள் யாருமே இல்லையே. என்னது சொல்லுங்க? நம்ம யாரும் நம்மளாம் சொல்லுவோம், ஏய் டாய் என் மேலே சத்தியம் ஆ அப்படிமா, ஏய் எங்கள் அம்மா மேலே சத்தியம்டா ஆ அப்படிமா, அப்பா மேலே சத்தியம் ஆ அப்பறைட்டு. யாரோ ஒரு ஆள் பேரில் ஆணையிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க, ஓகே ரைட்டுன்ட்டு. ஆண்டர் பார்த்தாராம், நம்மளோட பெரிய ஆள் யாருமே இல்லை, அதான் தம்மது பேர்லேயே ஆணையிட்டார். ரொம்ப அழகாக இருக்குது. யார் பேரில்? டாய் என் பேரில் ஆணையிடுகிறேன்டா, நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஆணையிட்டு சொல்கிறார், சத்தியம் பண்ணி சொல்கிறாரு,
நிச்சயமா ஆசீர்வதிப்பேன்டா, நான் சத்தியம் பண்றடா, அது என் பேர்ல சத்தியம் பண்றடா, நான் என்னட்டுங்க ஜீவித்திருக்க தேவன். அல்லேலூயா. அப்பா அம்மா கூட ஒரு நாள் மறைந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறைந்து போகாது. இன்றைக்கி புதிய முகங்களை பார்க்குறேன். கொஞ்சம் ஊர்லேருந்து வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புதுசாக இன்றைக்கி ஆராதனை வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையில். போன வாரம் நிறைய பேர் வந்திருந்தாங்களாம், ஒரு போன வாரம் வந்து உங்களை அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் எளிமையிலுங்க பார்ப்போம். ஏ புதுசாக வந்தால் எளிமையிலுங்க, உங்களை உங்களுக்காக ஸ்தோத்திரமான உங்கள் பேரை வச்சு. ஏம்மா அவங்க பேரை சொல்லுவாங்க, எழுதிவிடுமா? அப்படியே டைரி வச்சுருக்கீங்களா? பேர் எழுதிடுங்க. உங்கள் பேரை ஜோமனோசியாக இருக்கும். உங்களே புதுசாக தான் பார்க்குறோம்மா, எழுதுங்க. ஓகே ரைட். இங்கேயும் ஆ, வெரி குட். ஆ பிரதர், உங்கள் பேர் என்ன? பன்னீர்செல்வம். எங்கேருந்து வந்துருக்குறீங்க? சொந்த ஊர் தூத்துக்குடி. வெரி குட். தூத்துக்குடியில் வந்திருக்கிற பிரதர் பன்னீர்செல்வத்துக்காக மற்ற எல்லாரும் கை தட்டுங்களேன். எழுதுறவங்க எழுதிட்டோம் பேரை. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஏன்னா உங்களை நம்ம வெல்கம் பண்ணுறோம். ரெண்டாவது ஆ, ஓ சாம்பேலா, பொன் சாம்பேல். அப்பாடா அப்பா, பொண்ணு வந்துட்டு எந்த வருமா உங்களுக்கு? அந்தையில் இருக்கீங்க, வெரி குட். ஸோ பொன் சாமுவேலை நல்லா புன்சரி போட்டு கைத்திட்டு வர்றவங்களேன். ஹலலூயா, 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 ஹலலூயா. ஓகே, அருமையான அம்மா பேர் எதுவும் கிரேசி. ஓகே, கிரேசி அம்மா. சொந்தூரதுமா? தூத்துக்குடி தானா? ஓகே, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிற கிரேஸ் அம்மாவுக்காக ஜோராக கைத்திட்டு பார்ப்போம். ஹலலூயா, 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 ஹலலூயா. ஜெர்லின். ஓ ஓ, அச்சா அச்சா அச்சா, ரைட் ரைட்டு. அவங்க ரொம்ப சந்தோஷம், திருமணத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷம் பார்க்குறேன். ஓகே ரைட்டு. ஸோ ஜெர்லினுக்காக அவனுடைய நம்ம சிஸ்டர் மரியா செல் மரியா மேனுவலுடைய சகோதரன், சகோதரன் மனைவி. ஸோ ஜெர்லினுக்காக ஜூரம் கேட்டுருங்க பார்ப்போம். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எப்போ லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட வரோம்னா நீங்கள் பெரிய ஆத்மாக்கள். ஆ ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஆரோக்கிய மேரி. ஆரோக்கிய மேரி அம்மாவுக்காக ஜோரம் கேத்துருங்க பார்ப்போம். ஹலோ சொந்தூர் என்னம்மா? ஆ விருதுநகர். ஓ அப்பா, ஃபஸ்ட் டைம் விருதுநகர்ந்து ஒரு ஆளை பார்க்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. ஆ ஓ ஏம்மா, பெரிய அம்மத்தம்மா, நீங்கள் பேரை சொல்லுங்கள். ரெண்டு பேர் பேர் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா. ஏ அப்பா, ஐஸ்வர்யமே வந்துட்டு பாருங்கள். அடுத்து உங்கள் பேர் என்னம்மா? லோவிசாவா? லோபிதா, லோவிசாவா, லோவிசா. ஏமா பைபிளில் இருக்க பேரம்மா லோவிசா. ஓகே. ஸோ ஐஸ்வர்யா, லோவிசா, உங்களுக்காக நாங்கள் ஜோரை கத்திட்டு உங்களை வர இருக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் உண்டு. 4 o'clock சண்டே ஸ்கூல் பி தேர். அகைன் மாலை 7 மணிக்கு அபிஷேக கூட்டம் உண்டு. ஈவினிங் 7 o'clock அனாயிண்டிங் மீட்டிங். இன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 8 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி உங்களை ஜபத்தை நடத்தி செய்தி மட்டும்தான் இருக்கும். ஆனால் 2வது வாரம் மட்டும் 6:30 ஆரம்பிச்சிருவோம். உங்களை அதிகமான நேரத்தில் ஜபத்தை நடத்த, செய்தியில் நடத்த முடியாத தான் அதிகமான நேரம் எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி கரெக்டாக 7:00 நம்ம அழைக்க போங்களே. 6:30 7:00 வரணும். 7:00 நான் போன வாரம் நான் கல்யாணம் போயிட்டேன். அப்புறம் சாயந்தரம் கேட்டேன் பிள்ளைகிட்ட, 8:00 பாட்டு ஆரம்பிச்சிங்கண்ணே? நாங்கள் அண்ணனுக்காக வெயிட்பட்டே இருந்தோம், 10:10 தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஐயோ, 10 நிமிஷம் ஆண்டவரை காக்க வச்சிட்டிங்களா அப்படின்னு. என்னது? இப்போ நீங்கள் 8:00 வந்தாங்க, எத்தனை எவ்வளோ நேரம் ஆண்டவரை காக்க வச்சுருக்கீங்க? 6:30 ஆண்டவரை காக்க வச்சிட்டிங்க. ஸோ நான் இந்த டைமில் ரொம்ப, ஏன்னா ஆண்டவர் வேதம் சொல்கிறது அவர் நமக்காக காத்திருப்பாராம். அவர் நமக்காக ஏசாயா 30:18 ஐசாயா 30:18 ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவர், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை காத்திருக்கிற வை கத்து காத்திருக்க வைக்கிற அனைவரும் நீங்கள் தான் சொல்லணும். முன்னால் ஆவப்படணும், அவ்வளோதான். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவாங்க. அப்போ 7:30 ஆண்டவர் வர்றாருன்னா அதான் நான் இந்த குரூப்பெல்லாம் சொல்லுவேன், அட்லீஸ்ட் 7:20 வந்துருங்கம்மே. இந்த மைக் ஆப்ரேட் பண்ணுறவங்க இன்றைக்கி சில பெரியவங்கலாம் காணோம், லேட் ஆகிட்டீங்க.
நம்ம அருமையார் சாம்சன் பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஷார்ப்னா ஷார்ப். அந்த குட்டி தம்பிமார் ரெண்டு பேரும் எந்த கூட்டத்துலையும் சரி அட்வான்ஸாக நிற்பாங்க, நல்ல ஜோடி. யாக்கோபு யோவான் மாதிரி இடிமுழக்க மக்கள் தான். அதுபோல் அவங்க சுபாஷு, இந்த குட்டி தம்பி ஜெரியல், இவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் மற்றவங்கள அது அதான் எப்போவுமே ஒரு நாள் ஆண்டவர் காத்திருக்க வைக்காதங்க. அல்லேலூயா, கையை ஊற்றி சொல்லுங்க. அல்லேலூயா இல்லை, கையை ஊற்றுங்க. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் வந்து காத்திருக்கிறீங்க, இனி உங்களை காத்திருக்க வைக்க மாட்டோம், உமக்காக நாங்கள் முன்னதாக வந்து காத்திருப்போம். அப்போ தான் நான் யார், பாக்கியவான். ஜோராக கேத்துட்டுங்க. இதுக்கு தான் சொல்கிறேங்க, இப்போ ஒருவேளை நீங்கள் பாஸ்டர் ஒரு இடத்துக்கு வர சொன்னீங்க, பாஸ்டர் அந்த இடத்துக்கு வாங்க, பாஸ்டர் ஒரு இடத்துக்கு ஜம்முன்னு கூப்பிட்டு போகணும். நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக தாமதம் ஆகிட்டீங்கன்னா எத்தனை தடவை சாரி சொல்லுவீங்க, சாரி பாஸ்டர், சாரி பாஸ்டர், ஒரு ரெண்டு நிமிஷம் காக்க வச்சிட்டேன் பாஸ்டர், சாரி பாஸ்டர், சாரி பாஸ்டர். ஒரு பத்து தரமாக சொல்லுவீங்க சாரி சாரினா பரவாயில்லன்னு சொல்லணும், இல்லை பாஸ்டர் நான் தான் முந்தி வந்திருக்கணும். ஒரு நான் ஒரு சாதாரண மனுஷன், அவள் பாஸ்டராக இருப்பதனால பாஸ்டர் காத்திருக்கக்கூடாது, நம்ம என்ன வேணாம் முதல்ல. நம்மத்தில் அருமையான பிரைட்டன் பிரதர் நித்யா இருக்கிறாங்க, நல்ல சூப்பரில் அவங்க வீடை பார்க்க போனோம். அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து ஸ்டேஷனில் காத்திருக்குறாங்க எனக்காக. நான் கிளம்பிட்டேன், ட்ரெயின் பிடிச்சிட்டேன்னு வந்து நின்றுட்டாங்க, நல்ல சூப்பராக ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்காங்க, பாஸ்டர் வருவாங்க, பாஸ்டர் வருவாங்கன்ட்டு. நான் சொன்னேன் ரொம்ப நேரம் உங்கள் காக்க வச்சுட்டேன்னு, இல்லை பரவாயில்ல பாஸ்டர் உங்களுக்காக தான் காத்திருக்கிறோம். ஸோ நம்மளை விட பெரியவங்களுக்கு காத்திருக்கிறதை அதை பாக்கியமாக நினைக்கிறோம். பாருங்கள் இப்போ தான் ஒரு ஆத்மா மெதுவாக மேலே ஏறுது பாருங்கள். நான் பாதி பிரசங்கம் முடித்தப்பறம் தான் வருது, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைலாம் நடுவில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல பண்ணால் இன்னும் லேட்டாக வர ஆத்மாக்களுக்கு தெரிய மாட்டேங்க பாருங்கள். ஏம்மா ஏன் அப்படி நெருக்கி உட்கார்றதீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு முன்னால் வாங்கினேன். பேர் சொல்ல பேர் சொல்லதுக்குள்ளே எஞ்சி வந்துருங்க முன்னால், ஃப்ரெண்ட் ரோவில் மூணு சீட்டு காலியாக இருக்குது. ஏ ஏ அங்கே வாங்க, இங்கே வாங்க சுஜித்து, அவருக்கு கம்பெனி விடுங்க முன்னால் வாங்க. ஓகே இப்படிலாம் சொல்லியிருந்தேன், நம்ம ஆண்டவரை காக்க வைக்கக்கூடாது. டோன்ட் மேக் த லார்ட் டு வெயிட் ஃபார் யூ, யூ மஸ்ட் கம் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் என்ன பலனடைவாங்க, புதுபல் அடைந்து கழுகுகளை போல் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, கேத்திரி பாடுமா, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். புதுபலன் அடைந்திடுவான், நீ புதுபலன் அடைந்திடுவான், புதுபலன் அடைந்திடுவான், நீ புதுபலன் அடைந்திடுவான், புதுபலன் அடைந்திடுவான், நீ புதுபலன் அடைந்திடுவான், புதுபலன் அடைந்திடுவான். ஹல்லேலூயா. அதேபோல் நாளைக்கு மத்தியானம் 11 மணிக்கு இந்த லக்ஷ்மி ஷாலில் ரேச்சல் சாலமோன் குமார் அவங்க வீட்டில் ஜபக்கூட்டம் உண்டு. காரணம் 2 வாரங்களுக்கு முன்பதாக ரேச்சலுடைய தகப்பனார் நம்ம ராஜன் ஐயா அவங்க இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அதனால் அவங்களுடைய ஆறுதலுக்காக. ஸோ நாளை மதியம் உங்களுக்கு வீடு தெரியாட்டா இங்கே வந்துடுங்க, ஒரு 11 நாளைக்கு வந்துடுங்க, பக்கத்தில் தான் அடுத்த லட்சுமி சாலுக்கு உள்ள நுழைஞ்சி அவங்க வீட்டில் மத்தியானம் 11 மணிக்கு ஜப்புக்கூட்டம் உண்டும். அதே போல் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது நம்ம சபையில் முக்கியமாக நம்ம ஆசீர்வாதம் ஐயா எப்போதுமே அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க 2016 சாமுடைய திருமணத்துக்கு இந்த ஒரு வாரத்து முன்னாலேயுமா 2 நாளைக்கு முன்னால் அவங்க தேவ சமூகத்தை கடந்து சென்றாங்க. பாக்கியதேம்மா
அவங்க எப்போதும் தட்டு தன்மை பண்ணாமல் உட்காந்துருவாங்க. எவ்வளோ கால் வலிச்சாலும் கூட வந்து மேலே ஏறி சேலை உட்காந்துருப்பாங்க. அவங்க சோகனமாக இருந்தாங்க. ஆனால் கடந்த வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு அவங்க தேவ சமுத்திரம் போய் சேர்ந்துட்டாங்க. நானும் ஊரில் இருந்தேன் நாட்களில். உடனே சாம் ஃபோன் பண்ணி இந்த காரியெல்லாம் பாருங்கப்பான்னு அவர் எல்லாத்தையும் சாம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டார் அருமையாக. ஸோ நாளை சாயந்தரம் 6:30 உங்களுக்கு தெரியும் சக்கனபாச்சாலில் அவங்க கடை வீடு. ஸோ அங்கே நாளைக்கு சாயந்தரம் 6:30 ஜபக்கூட்டம் உண்டு. ஸோ எல்லோரும் கடந்து வாருங்க. ஒரு கவி நம்ம பிடித்த ஒரு அருமையான பாடல், ஒரு கவியை பாடிவிட்டு அப்புறம் ஸ்டான்லேயே அவங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. விசேஷமாய் நம்ம செல்விராஜன் குடும்பத்துடைய ஆறுதலுக்காக, அதே போல் பாக்கியம் அதே மா குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, மருமக்கமாருக்கு, எல்லாருக்கும் கத்துற ஆறுதலை தரும்படியாக. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. நீ போதும் என் மாழ்விலே இசையா, நீ போதும் என் மாழ்விலே, நீ போதும் என் மாழ்விலே இசையா, நீ போதும் என் மாழ்விலே. செல்வி ராஜேந்திரன் குடும்பத்திலையும் கத்திர ஆறுதல் தரணும். ஒன்றின் பின் உண்டாக 2 மரணங்கள் அவங்க குடும்பத்தில், பல பாண்டுகள். அந்த பாக்கியதுமா கொடுத்த குடும்பத்தில் தாயன் தகப்பனை எழுந்திருக்கிற அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் கத்திர ஆறுதல் தர முடியும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, சபையாராக சேர்ந்து ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே, 2 பேருடைய மரண நாளை நினைவு கூறுகிறோம் அப்பா. அருமையான தாயார் பாக்கியவதி அம்மாவும் செல்வராஜன் ஐயாவும் தேவ சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாங்கப்பா. அவங்க இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொருவரோடும் அன்பாக பழகியிருந்தாங்க. குடும்பத்துக்காக பல கஷ்டங்கள், பல பாடுகளை சுமந்து சென்றாங்கப்பா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாக இருந்து தேவனுக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிச்சாங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த 2 சகோதரனுக்காக, அந்த அருமையான தாயாருக்காக நாங்கள் சபையாராக சேர்ந்து இந்த நாளிலும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 குடும்பத்திலும் அவர்களை இழந்தது நிமித்தமாக, அவர்களை பிரிந்தது நிமித்தமாக ஆண்டவரே, குடும்பத்தாருக்கு மனதில் இருக்கிற மனபாரங்கள், அவர்களை நினைத்து மனதில் இருக்கிற வேதனைகள் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி ஆண்டவரே உம்மை சோத்திரிக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற பகுதியில் நீர் இருந்து இந்த குடும்பத்தை சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். 2 குடும்பத்தாருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்த நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த 2 குடும்பத்தாரும் வருகிற நாட்களிலே ஆண்டவரே உம்மை சோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர கூட்டத்தை தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிறாங்கப்பா. அந்த கூட்டத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அனைவரையும் ஆறுதல் படுத்தி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்களினாலே அரவணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. சரி, நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டடி கொண்டு போகிறேன். அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுகிறேன். அப்போ சில 10:38-43 வரைக்கும் ஒரு சுவிசேஷத்தை பேதுரு கொர்நேலி வீட்டில் அறிவிக்கிறான். த ஃபஸ்ட் காஸ்பல் மெசேஜ் கிவன் டு த ஜென்டைல்ஸ், புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுவிசேஷ செய்தி. யோவான் ஸ்நானகன் சொல்ல 1 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் எத்தனை வருஷம் சேர்ந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். சீஷுல பெந்தகோஸ்த நாள்லேருந்து இதுவரைக்கும் ஊழியம் செய்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு புறஜாதியாருக்கும் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கலை. ஆனால் கர்த்தர் முதல் முறையாக பேதுருவுக்கு தரிசனம் கொடுத்து, கொர்நேலியுக்கு தரிசனம் கொடுத்து போ சொல் என்கிறார். இப்போ இவங்களுக்கு இயேசுவை போல மனம் திரும்புங்க மட்டும் சொல்லலை, இயேசுவை குறித்து முதலாக சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹூ இஸ் ஜீசஸ், இயேசு யார்? முதலாக நான் சொன்னேன், உங்களுக்காக அனுப்பப்பட்டவர். உங்களுக்காக, ஹி வாஸ் சென்ட் ஃபார் யூ. யாரோ உங்களிடத்தில் யாரோ ஒருவரை அனுப்பினால் அனுப்பப்பட்டவர் வாயில் ஒரு செய்தி உண்டு. என்ன உண்டு? செய்தி உண்டு. ரெண்டாவது, அனுப்பப்பட்டவர் கையில் ஏதோ ஒரு பொருள் உண்டு, அல்லது ஆசீர்வாதம் உண்டு, எதையோ கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சொல்லுங்கள், ஏதோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. சொல்லுங்கள், ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மூன்றாவது, யார் அனுப்புனா? யார் அனுப்புனா? அப்போ அனுப்புனவர் யார் தெரியுமா? வானத்தையும் போய் உண்டாக்கின தேவாதி தேவன். ஹல்லேலூயா. சகலவற்றையும் சகலவற்றையும் மனுஷனுக்காக உண்டாக்கின தேவன் அனுப்பியிருக்கிறார். சரி, எங்கேருந்து அனுப்பியிருக்கிறார்? பரலோகத்தில் அனுப்பியிருக்கிறார். எங்கேருந்து? ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு செய்தியோட, ஒரு மீட்பின் செய்தியோட இந்த உலகத்தை அனுப்பப்பட்டார். ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, கடைசியில் வாரேன் உங்களுக்கு, லேட்டாக வந்து உங்களுக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது, அவர் ரட்சிப்பை கொடுக்க முடியாக வந்தார். அதாவது விசுவாசத்தை கொண்டு கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டார்ந்த தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:7 பார்க்குறோம், அல்ல 8:8 பார்க்குறோம். அதே போல் ரோமர் 6:23, ரோமன் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவன், இந்த கிருபை என்பது வரம் என்பதை கிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க, மீட்பை கொடுக்க வந்தார். தேவன் உங்களிடத்துக்கு அனுப்பினார், உங்களை பொல்லாங்கிலிருந்து விளக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அனுப்பினார். யார் அனுப்பினார்? இயேசுவை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அனுப்பினார். அதுவும் எழுப்பின உடனே, முதல் என்னதான் எழுப்பின உடனே, முதல் உங்களை தான் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் யாருக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்காகவே அனுப்பப்பட்டவர். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு என்ன செஞ்சார் இந்த உலகத்தில் வந்து? யாரையாவது அடித்தாரா, கொன்னாரா? இல்லை, நன்மை செய்து வந்தார். என்ன வந்தார்? நன்மை. அந்த 38 வசனம் சொல்கிறது, நசனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையில் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறான் சுற்றித்தார். இங்கிலீஷில் போட்டிருக்குது, இவென்றான் டூயிங்கும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தார், நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போஸ்தலர் 14:17 Acts 14:17 பார்க்குறோம், தேவன் நன்மை செய்து வந்து, என்னதா நன்மை செய்து வந்து, வானத்திலிருந்தும் மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, ஆகாரத்தினால சந்தோஷத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி, இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை.
நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார், எல்லாரையும் விடுவிக்கிறவராய் சுற்றித்திருந்தார். மூன்றாவது நாம் பார்த்தோம், யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அறைந்து கொன்றார்கள், அறைந்து கொலை செய்தார்கள். 39 வசனம் ஆக்ஸ் 10:39 அவரை கொன்னே போட்டாங்கயா. சிலுவையில் அறைஞ்சது மாத்திரம் இல்லை, தே கில்ட் ஜீசஸ் ஆஃப்டர் க்ரூசிஃபைங். 40 வசனத்தில் தேவன் அவரை மறுத்தொழுந்து எழுப்பினார். ஹலலுயா. அவர் உங்களுக்காக வந்தவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதற்காக தம்மையே சாக ஒப்பு கொடுத்துட்டார். மனுஷனுக்காக மறித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். ஹலலுயா. அதே போல மறித்தொழுந்து எழும்பினவர், எழுப்பப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுப்பப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எலியா எழுப்பினான், எலிசா ரெண்டு பேரை எழுப்பினான், சீஷர்கள் எழுப்பினாங்க, இயேசு எழுப்பினார். ஆனால் எழுப்பப்பட்டவர் இயேசு மாத்திரம்தான். ஹலலுயா. எழும்பினவர், அவர் எழுந்தார். அவர் இங்கே தேவன் எழுப்பினார்னு போட்டிருக்கிறது, ஆனால் அந்த கள்ளத்தோட்டத்தில் போகும்போது அவர் இங்கே இல்லையா, அவர் உயிர் தெழுந்தாரையா, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். ஹலலுயா. மரணத்தையே ஜெயிச்சுட்டான. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா கண்டத்தில் தப்பிட்டியா, இனி உன் ஆயுசு கெட்டி தான். என்னதான் கண்டத்துக்கு தப்புன ஆயுசு கெட்டியான். நம்ம ஆண்டவர் எல்லா கண்டத்தையும் தாண்டி மரணத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அல்லையா. அதான் அவர் சொன்னார் வெளிப்படத்தில் 1:18 ரெவலேஷன் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் கையில் தான், இன்றைக்கு பிசாசு கையில் மரணத்தின் சாவியில் பயப்படாதங்க. ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களை ஒரு நாளும் யமனும் கொண்டு போக முடியாது, யவனும் கொண்டு போக முடியாது. சொல்லுங்கள், யமனும் கொண்டு போக முடியாது, யவனும் கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த அதிகாரம் இயேசுவின் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தவங்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதான். என்னதான் பரிசுத்தவனுடைய மரணமுடைய பார்வைக்கு, நான் நேற்று விசாரிக்கும் போது நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பாரதி அம்மாவை ஒரு 30 இளமையாக நான் பார்த்தேன். அவ்வளவு அழகாக இருந்தாங்க, முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. இந்த கிராப் வெட்டிட்டு ஒயிட் கவுன் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் பார்க்க அழகாக இருந்தாங்க. இப்படி நல்லா இருந்தாங்களே, என்ன ஆச்சுன்னு கத்தோடைய வேலையை வந்து சடிதியாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு மரணத்தை பற்றி நமக்கு பயம் இருக்கக்கூடாது. ஹலலுயா. என்ன ஆண்டர் கதவை திறக்கிறார், உள்ள கூப்பிடுறார், அவ்வளோதான். கதவை திறந்து அவருக்கெல்லாம் சாவி இருக்குது. நம்ம இருதயத்தை திறந்து இங்கேருந்து அப்படி ஆவியை வெளியே கொண்டுறாரு, ஆத்மா வெளியே கொண்டாடுறாரு. அங்கே கதவை திறந்து பரலோக பரதேசத்தில் கொண்டு போயிருந்தார். ஸோ அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். ஹலலுயா. நாலாவது பார்த்தோம், அவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கல, அவரோட புசித்து குடித்த எங்களுக்கு மாத்திரம் தரிசனம் கொடுத்தார். நாலாவது, நம்ம இயேசு அந்நியனாய் காமிக்க மாட்டார். வெளிப்படுத்தல் 3:20 லெவரேஷன் 3:20 இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன்ப்பா, அவனத்தை பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுமே, அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். எவ்வளோ நல்ல ஆண்டு பாருங்க. ஹி மிங்கிள்ஸ் வித் மென், ஜீசஸ் மிங்கிள்டு வித் மென். இன்னைக்கு கொஞ்சம் பதவி வந்துட்டுனா மந்திரி ஆகிட்டான்னா யாரோட சேரமாட்டாங்க. எனக்கு பின்னால் எல்லாம் பிளாக் கேட் தான் நிற்கணும். என்ன கேட்டு? பிளாக் கேட்டு. கருப்பு கோட்டு போட்டால் கருப்பு பூனை தான் சுற்றி நிற்கணும், வேறு யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. அண்ணா மாண்டர் அப்படி இல்லை. அழலையா. அன்னைக்கு சீஷ்யரோட புசித்து குடித்தாரையா, தேவாதி தேவன், தேவகுமாரன், ராஜாதி ராஜா. சாதாரண மீனவ குடும்பத்தில் அவளோடு சேர்ந்து உட்கார்றார் பாருங்க. குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் போய் பந்தி இருக்கிறார். அதான் மார்க்கு 14 அதிகாரத்தில் வாசிக்கலாம். நீங்கள் பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறார், குஷ்டரோகிய சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறார். பேதுருவாகி சீமோன் வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டார். மார்த்தால் மரியா வீட்டுக்கு போகிறார். எல்லாரோட மிங்கிள்ஸ், எல்லாரோட கலந்து விடுகிறவர். ஹல்லேலூயா.
அதான் ஒரு அம்மா பாட்டி போயிட்டாங்க, என் உயிரான இயேசு உயிரோட கலந்திரையா, மிங்கிள்ஸ் வித் அஸ். அதே போல் யாரெல்லாம் சாட்சியாக ஏற்படுத்துகிறாரோ அவங்களுக்கு தான் தரிசனம். அல்லேலூயா. ஆண்டை நம்ம பார்க்கணும், ஆண்டவரே என்னோடய முகத்தை பார்க்கணும். ஆண்டை கேட்பார், நீ என் முகத்தை பார்த்துட்டு என்ன செய்ய போகிற? எல்லாருக்கும் சொல்லுவேன்ல, நான் தரிசனம் பெற்றேன். அதுக்காக கொடுக்குறாரு. நீ தரிசனம் பெற்றால் சாட்சியாக மாறணும். அல்லேலூயா. என்னால் சாட்சிகளுமா எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். 41 வசனத்தில் பேதுரு ஆண்டவர் பவுலுக்கு தரிசனம் கொடுத்தார், நான் என்னையா செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, போ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் என் நாமத்தை அறிவிக்க முடியாது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தரிசனம் பெற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஹலலுயா சொல்லுங்க. ஹலலுயா சொல்லுங்க. வேர் தேர் இஸ் எ பேஷன் தெர் இஸ் விஷன். வேர் தெர் இஸ் மிஷன் சாரி வேர் தெர் இஸ் விஷன் தெர் இஸ் மிஷன். வேர் தெர் இஸ் மிஷன் தெர் இஸ் ப்ரொவிஷன். அப்போ ஆண்டவர்கள் நம்மகிட்ட எவ்வளோ வாஞ்ச இருக்குது, அன்பு இருக்குன்னு பார்க்குறார். பேஷன் என்றால் அந்த அன்புக்கு அளவே இல்லை. அது அன்பில் பைத்தியமாக இருக்காங்க பாருங்கள். அப்படி இயேசு மேலே யார் அன்பில் பைத்தியமாக மாறினாங்களோ அவங்களுக்கு தான் தரிசனம் கொடுத்துட்டார்னா ஒரு ஊழியத்தை கொடுத்துருவார். ஊழியத்தை கொடுத்தார்னா அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திப்பார். ஹலலுயா சந்தோஷமா. ஹலலுயா. சரி, அடுத்து இன்றைக்கு இதுவரை பார்த்த காரியம், நீ பார்க்காத ஒரு காரியம் பார்க்க போகிறோம். அந்த 42 வசனத்தில் அங்கே இரண்டு காரியங்களை சொல்லுகிறார். முதல்ல நான் கீழே வந்திருந்தேன், பிரசங்கிக்கவும் சாட்சியாய் ஒப்பிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். He commanded us to tell everyone. எங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டாரியா? மற்ற 28 அதிகாரம் 18-19-20 Matthew 28:18-19 வான அவர் சமீபத்தில் வந்து சீஷருடைய சமீபத்தில் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு போயிட்டார். அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஏன் நம்முடைய இந்தியாவில் உபத்திரம் வந்தாலும் கூட இயேசுவை அறிவிப்பதில் யாரும் பின்தங்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அது கட்டளை. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய கட்டளை. எல்லாருக்கும் போய் சொல்லுங்க சுவிசேஷத்தை. அதில் கட்டளை இட்டார். எஸ் கமாண்டட் அஸ் டு ப்ரீச் ப்ரீச் த காஸ்பல். மத்தையில் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படின்னாரு. சகல சகல ஜாதிகளையும். ஆனால் மார்க்கில் என்ன சொல்லுவார் தெரியுமா? மார்க் 16 அதிகாரத்துக்கு வாங்க. Mark 16 அப்படி சொல்லுகிறாரு. 15 வசனத்தில் உலகமெங்கே போய் Mark 16:15 Mark 16:15 சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். என்னது சொல்லுங்கள்? சர்வ சிருஷ்டி சொல்லுங்கள். அப்படின்னா ப்ரீச் த காஸ்பல் டு ஆல் கிரியேஷன்ஸ். சில தெருவுள்ள இதுக்கு போவோம், பாட்டு பிடிக்கும்போது எல்லாம் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுவிசேஷ ஊழியத்தில். ஆனால் பிரசங்க ஆரம்பித்த உடனே ஒவ்வொன்றா கல்ட்டி ஆயிரும் ஒவ்வொன்றா. அப்போ இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த வசனம், ஏய் எல்லா ஜாதியும் போயிட்டாங்கப்பா, ஆனால் சிருஷ்டி இருக்குது. அல்ல இல்லையா? அங்கே ரெண்டு மரம் நிற்குது. என்ன நிற்குது? மரம் நிற்குது. அங்கே ஒரு பூச்சி போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சுவிசேஷம் கேட்குது. சர்வ சிருஷ்டிக்கும் ஆமாம். ஏன்னா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் அல்லவா? Hallelujah. The preach the gospel. The creation hear that. If the nations don't hear, let the creation hear the gospel. அதான் சர்வ சிருஷ்டிக்கும். சர்வ ஜாதி என்றால் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது சகல தேசங்களுக்கும் நேஷன்ஸ். எல்லா ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிங்க சொன்னவர் எங்கே சொல்லார்? எல்லா ஜீவங்களுக்கும் சொல்லுவீங்க. Hallelujah. சிலவே சொல்லாங்க, நம்ம 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 பேசுறது கேட்க ஒரு ஜீவனும் இல்லையே. என்னது? எத்தனை ஜீவன் சுற்றி நிற்குது,
எத்தனை கொசு அங்கே பறந்துக்கிட்டு இருக்குது, எத்தனை எறும்பு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா சர்வ சிருஷ்டியும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிறது தான். உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம்? சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. They travail just to have the redemption. பாருங்க, 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்ன வேதனைப்படுது? பிரசவ வேதனை. பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உம்மிடத்தில் உருவாக மளவும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4:13 ஆத்துமாக்களை பெற்றெடுக்க ஒரு பவுல் கற்ப வேதனை பிரசவ வேதனைப்பட்டார். மன்னித்துக் கொள்ளுங்க, கலாத்தியர் 5:13 கலாத்தியர் 4:19 உங்களுக்காக மறுபடியும் என்னது? Once again, a travail in birth. ஆத்துமாக்களை பெற்றெடுக்க பவுல் கற்பந்தரப்பட்டா. ஆனால் சிருஷ்டி எது கற்பந்தரப்படு தெரியுமா? அது உண்மையான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக, எனக்காக. ஏன்னா சர்வஸ்டி எது காத்துக்குதுமா? தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு. சொல்லுங்க, அதுக்குத்தான் இந்த சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கிறது. 19 Romans 8:19 தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் யாருன்னு தெரியுமா? ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உருப்படாத நம்ம ஒழுங்காக உருப்பட்டு உருமாறுனா நம்ம தான் தேவபுத்திரர். அப்போ நமக்காக தான் காத்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? தேவபுத்திர வெளிப்பது, நம்மளாம் தேவபுத்திரான மாறணும். இன்னும் யார் புத்திரம் மாறுக்கிறோம்? மனுஷபுத்திரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சில திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிரும். எப்படி தெரியுமா? பிசாசின் புத்திரராய். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நேரம் சொல்லுங்க, ஏய் நபரு, இதுக்கு மேலே பேசுனே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், எப்படி மாறுக்கிறேன் சொல்லுவாங்க. மிருகமாக மாறுவேன் அப்படிம்பாங்க. சில பேர் மிருகமாக மாறுறவங்க, சில பேர் பிசாசமாக மாறிடுவாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மாற்றத்துக்கு இல்லை, நீங்கள் தேவ சாயலில் மாறணும். அப்போ தான் தேவ புத்திராய் மாற முடியும். இதுக்கு தான் பாவம் எல்லா சிருஷ்டியும் என்றைக்கையாக விடுதலை கிடைக்கும். ஆத்மாவை ஒழுங்காக மனம் திரும்ப, ஆத்மா ஒழுங்காக பைபிள் வாசியன், ஆத்மா ஒழுங்காக ஜோம் பண்ணுமா, என் ஆத்மா ஒழுங்காக ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்படுமா? ஏமா நீ ஆயத்தப்பட தான் எனக்கு விடுதலை. அது இல்லையா? அது அடுத்த செய்திக்கு வர்றேன். உங்களுக்கு எப்படி ஏன் இதெல்லாம் காத்திருக்குதுன்னு, நமக்கு புதுச்சட்டை போட ஆசையாக இருக்குல்ல, ஆமா இல்லையா? அதே போல் இந்த சர்வ சிருஷ்டியும் புதுசாக மாறப்போகுது. அதெல்லாம் ஏசப்பா வரகேற்க தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம உருப்பட்டாதான், நம்ம உரு மாறினாதான் அதுக்கு விடுதலை. அது இல்லையா? சத்தமாக இல்லை சொல்லுங்க. எவ்வளோ ஆண்டு இன்டர் கனெக்டாக வச்சுருக்கா பாருங்க. சர்வத்தையும் உண்டாக்குனது நமக்காக, நீங்கள் சர்வத்தையும் உருமாற்ற போவது நம் நிமித்தமாக. நம்ம உருமாறினா தான் அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது. அதாவது ஐயோ, இந்த உலகம் அழிய போத, இந்த அழிந்து போகிற உலகத்தில் நான் தப்பணுமே, நாங்கள் புது வானம் புது பூமிக்கு போகணுமே அப்படின்னு அதெல்லாம் பிரசவப்படுது. சரி, போகட்டும், காரியத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு காரியம் மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் நான் செய்துக்கு போகிறேன். அதே 43 அவன் சொல்கிறான், அவர் நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டவர். ஜீசஸ் இஸ் த ஜட்ஜ். 42 அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. இஸ் த ஜட்ஜ் அப்பாயிண்டட் பை காட். ஏமா எல்லாம் நல்லா இருக்கு. ஏசு நமக்காக அனுப்பப்பட்டார், நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார், மீட்பை கொடுக்க வந்தார், ஆசீர்வாதம் கொடுக்க வந்தார். அவர் நமக்காக மறித்தார், உயிர்த்து வளர்ந்தார், நமக்கு நன்மை செய்தார். எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது.
தரிசனம் கொடுக்குறாரு. நம்மளை நல்ல பாஸ்டர் மரணம் நமக்கு இருக்கிற ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் நியாயாதிபதி இயேசு தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:30-31 ஆக்ட்ஸ் சாப்டர் 17:30-31 முப்பதாம் வசனம் சொல்லுகிறாரு, அறியாமையில் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அட் த டைம் ஆஃப் இக்னோரன்ஸ் காட் விங்க்ட் அட். இந்த 31 வசனத்தில் பாருங்கள், காட் அப்பாயிண்டட் எ டே, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இஸ் கோயிங் டு ஜட்ஜ் த வேர்ல்ட் ரைட்டியஸ்லி த்ரூ தட் மேன். தட் அப்பாயிண்டட் மேன் இஸ் நன் அதர் தன் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த அப்பாயிண்ட் பண்ண ஏற்படுத்தப்பட்டவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் 5 இயேசு அழகாக ஒரு காரியம் சொல்லுவார் பாருங்க. யோவான் 5:22 த லாஸ்ட் போர்ஷன், யோவான் 5:22 கடைசி பாகத்தில், நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜட்ஜிங் த வேர்ல்ட் இஸ் கிவன் அன் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு ஒரு நாள் ரட்சகராய் வந்து பாலகனாய் வந்தார், ரட்சகராய் வந்தார், சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், நம்ம எல்லாரும் ரட்சித்து மீட்டுக்கொண்டார், அபிஷேகத்தையும் கொடுத்தாரு. ஆனால் இனி வரப்போகுது பாலகனாய் வரமாட்டார், நேசிக்கிற ஆண்டவராய் வரமாட்டார், நன்மை செய்கிற இல்லை இல்லை ஜட்ஜ்மெண்ட் எனது அதுவும் இருக்குது. அப்பா அப்போ இதுக்கு எப்படி தான் தப்ப, இதுவரை கேட்க நல்லதாக இருந்தது, ஏசிட்ட வாங்க வியாதி சுகமாகும், ஏசிட்ட வாங்க பிசாசு போராட்டம் நீங்கும், நல்லதாக இருந்தது ஐயா, திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிங்களையா, இது என்ன குண்டு போடுறீங்க, அவர் நியாயம் தீர்க்க போகிறாரமே, எப்படி தப்ப. இப்போ 43 வசனம் வாசிங்க, அதை மட்டும் வாசல் எடுத்து போகலாம். 43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய இயேசுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும். ஹல்லேலூயா. இங்கே ரெண்டு காரணம் இருக்குது. எப்பா இந்த நியாயத்திருப்புக்கு தக்கணுமா? எசப்பா என்னை மன்னியும், எசப்பா என் பாவங்களை மன்னியும், நீ பாவத்தை அறிக்கையிட்டா அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான், அவ்வளோதான். மன்னிக்கப்பட்டு விட்டால் அவன் நியாயத்திருப்பு கிடையாது. If you are forgiven, no judgment. ரொம்ப சிம்பிள். என்ன? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வை. இயேசு தான் எனக்காக மரித்தவர், இயேசு தான் உயிரோடு எழுந்தவர், இயேசு தான் எனக்காக உலகத்தில் வந்தவர், இயேசு தான் எனக்காக ரட்சிப்பை கொடுக்கிறவர், இதெல்லாம் விசுவாசம். இயேசு மேலே விசுவாசம் வை. In the name of Jesus, when you call the name of Jesus, அவருடைய நாமத்தினால பாவம் மன்னிப்பை பெறுவான், பாவமனைப்பை பெறுவான். அடுத்து ஒரு காரணம் சொல்கிறான், ஐயா தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. என்னது? இந்த உலக ஜனங்கள் சீக்கிரமாக அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் அங்கே பாருங்க, ஏ ஜோசியக்காரன் அன்னைக்கே சொன்னான்னு நம்புவாங்க. என்னது? ஏ அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்ன, அப்படியா ஜோசியக்காரன் சொன்னது கரெக்டாக வந்துட்டா? அவன் ஜோசியக்காரன் சொல்கிறான், நம்ம தீர்க்கதரிசி சொல்கிறோம், அவ்வளோதான். அது இல்லையா? அப்போ அன்றைக்கே திக்கத்தை சொல்லிச்சிட்டாங்கய்யா. ஆதியா 3:15 சொல்ல ஆரம்பித்தவங்க இதுவரைக்கும் எல்லா திக்கத்தரசிகளும் இயேசு வருவார் வருவார் வருவார்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்காருயா. ஓ, இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஆவியானவர் பலமாக இறங்கினார். அல்ல இல்லையா? இங்கே பேதுரு பரிசுத்தாவி பற்றி பேசலை, அபிஷேகத்தை பற்றி பேசலை, வரங்களை பற்றி பேசலை. கடைசி வார்த்தை என்ன? அவர் மேலே விசுவாசம் வச்சா அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்கும். இதை எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லி வச்சிருக்கிறான். உடனே, ஏ அப்பா தீர்க்கதரிசி என்று சொன்னால் அது தீர்க்கமானது. அது என்னது? தீர்க்கமானது. அப்போ எத்தனை ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கி பெறப்போகிறோமா? நீங்கள் மன்னிப்பை பெறப்போகிறோம். அப்போ எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு. சொல்லுங்கள், இப்போ நீ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க?
அபிஷேகத்தை பிறகு முன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க, யாருடைய நாமம் என்ன சொல்லுங்கண்ணே. அப்போ எல்லாம் ஒன்றா சத்தம் போட்டிருக்கோம், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்படி இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தோடனே பரலோகமே திறந்துட்டு பரிசுத்தவையின் வல்லமையாக இறங்கி வந்துட்டார். புரிஞ்ச அவங்களுக்கு நல்லா கேத்துட்டுங்களேன், சொங்கி மாதிரி கேத்துட்டீங்க. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆனால் கடைசி வார்த்தை அதானே, இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சா உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டியா அத்திகசலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பினாங்க, அந்த வார்த்தை அறிக்கிட்டாங்க. ஜீசஸ் 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 சொல்லிருப்பான், இயேசுவேன் பாவங்களை மன்னி இருப்பான், இயேசுவே என்னை விடுவேன் சொல்லியிருப்பான், இயேசுவே எனக்கு ரட்சிப்பை தாரோம், இயேசுவே எனக்கு சந்தோஷத்தை தாரோம், இயேசுவே எனக்கு ஜீவனை தாரோம், இயேசுவே 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 அப்படி கூப்பிட மனசில் கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஆவியன் இறங்கிட்டான். ஹலோ இல்லையா, இது ஒரு காஸ்பல். இது என்னது, இதுதான் முழுமையான காஸ்பல். நம்ம சொல்ல மனம் திரும்ப சொல்கிறதுலாம் இல்லை, ஒரு காஸ்பல் என்ன, இயேசு ஏன் வந்தார், யாருக்காக வந்தார், எதை கொண்டு வந்தார், அது உலகத்தை வந்து என்ன செஞ்சார், அடுத்து அவர் எப்படி மறித்தார், எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார், சாட்சியாக ஏற்படுத்தினார், என்ன கட்டளை கொடுத்தார், இப்போ என்ன சொல்கிறாரு, நியாயதீபம் வரப்படுறேன், அதுக்கு முன்னால் என் நாமத்தினால் பாவமணிவை பெற்றுக்கொள், இவ்வளவு தான் சார். நம்ம இப்போ கடந்த 2-3 வாரங்களாக தியானித்து வருகிற செய்தியை கொஞ்சம் தொட்டுட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், கர்த்தருடைய நாள், சத்தமாக சொல்லு, கர்த்தருடைய நாள். ஏசாயா 58:13-14 ஐசாயா 58:13-14 அங்கே கடைசி பாகத்தில் கர்த்தருடைய நாளை 14 கர்த்தருடைய நாளை மகிமை நாளாக என்னவாயான, நெக்ஸ்ட் வர்ஸ் என் 14 அடுத்த வசனமா, அப்போ கர்த்தருடைய நாளை மகிமையாக என்னவாயானால் என்ன ஆகும் தெரியுமா, மன மகிழ்ச்சியாக இருப்பாய், பூமி உயர்ந்தடி ஏறுக்க பண்ணுவார், பிதாவோடைய தகப்பனாக யாக்கப்படிய சுதந்திரத்தனை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ முதல் நான் சொன்னேன், கர்த்தர் உண்டு பண்ணின நாள் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லுங்கள். சங்கீதம் 118:24 இன்றைக்கி யார் மூத்தில் முடித்தேனோ அந்த நாள் என்ன நாளும் கரண் நாளாக கருநாளாக திருநாளான்னு சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு நாளும் யார் உண்டு பண்ண நாள் சொல்லுங்களேன், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நம்ம எங்கள் வீட்டம்மா ஊருக்கு போகும்போது என்றைக்காவது ஒரு நாள் நான் சமையல் வைப்பேன், அப்போ அந்த கூட்டம் மத்தியம் கூட முடிச்சுட்டு கீழே வராங்க பாருங்கள், இன்றைக்கி பாஸ்டர் ரசம் வச்சாங்களா, மனம் மேலே வரைக்கும், எங்கே 2வது மலையில் உட்காந்துருக்காங்க, மனம் எங்கே வருதான், மேலே வந்துட்டான், கீழே வச்ச ரசம் மேலே வாசனை வந்துட்டு அப்படிம்பாங்க. அதாவது யார் வச்சா, என்னது சொல்லுங்கள், யார் வச்சா அப்படின்னோடனே ஆஹா நீங்கள் பிடிச்சிடலாம் ஒரு பிடி அப்படிம்பாங்க. அதே போல் கர்த்தர் ஒரு நாளை உண்டு பண்ணினா அதனால் என்ன நாளாக இருக்கும் சொல்லுங்கள், நல்ல சொல்லுங்க, சூப்பர் நாள் சொல்லுங்க. ஹலோயா, இப்போ ஒவ்வொரு நாளும் சொன்னீங்கன்னா இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாள், எந்த நாளை குறித்து கவலைப்பட மாட்டேங்க, நாளை பற்றி கவலைப்பட போகிறேன், இன்றைக்கே கவலைப்பட போகிறீங்க. ஸோ காட் ஹஸ் கிரியேட்டட் ஏ டே ஃபார் மீ, இது கர்த்தர் உண்டு நாள், இதில் கழிகூர்ந்து மகளை கடவோம். அப்படி ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், நான் சுருக்கமாக சொல்லிட்டு போட்டு போகிறேன், ஏன்னா நீ மறுபடியும் நான் ஆரம்பித்தேன்னா இன்னும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி இருக்கும், அவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருக்க மாட்டீங்க. ஓகே, 2வது நான் சொன்னோம், கர்த்தருக்குள் உருமாறும் நாள், கர்த்தருக்குள் ஒரு நாள் உருமாறுனா கர்த்தருக்குள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன நாள். 2 Corinthians 6:2 2 Corinthians 6:2 2 Corinthians 6:2 அனுக்கிரக காலத்தில் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியின் நாளை உங்களுக்கு உதவி செய்தேன், இதுவே இதே இதோ அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம இரட்சிக்கப்பட்ட நாளை நினச்சி பார்க்கணும், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சந்தோஷம் வந்தது, ஞானஸ்தானப்படுறது என்ன சந்தோஷம் வந்தது, அபிஷேகத்தில் என்ன சந்தோஷம், அந்த நாளை நினச்சாலே. ஹலோ, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான், கபோர்டை திறக்கிறீங்க, 20 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாண சேலை எல்லா சேலை மத்தியில் வெளியே வரும்போது என்ன ஞாபகம் வரும், அந்த நாள் ஞாபகம் இல்லையோ, வருமா இல்லையா,
போன வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணம் மத்தளம்பாறையில் நடந்தது. அன்னைக்கு காலையில் நான் நல்லா கோட் ஷூட் போட்டுட்டு கிளம்புனேன். கடை புஷ்பம்மாவும் நம்ம மனைவியும் கூட அவங்களும் கூட கல்யாணத்து அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒயிட் இல்லை, நல்ல என்னது என்ன சொல்லுவாங்க கோல்டன் கலர், என்ன கலர் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கலர் சேலை கொடுத்துருந்தாங்க. உடனே மகா சொன்னா, சரம் சொன்னா, இந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகலையே அப்படின்னாங்க. ஏன் யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க ஏழை முக்காலுக்கு வாரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அவள் சிரிச்சிட்டே சொன்னான், இந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்க. அதனால் ஆமாம், பொண்ணு மாப்பிள்ளை அதே நாள் அன்னைக்கு நான் கோட் ஷூட் தான் போட்டிருந்தேன், ஆ இதே மாதிரி கோட் ஷூட் போட்டிருந்தேன், இவங்களும் அதே மாதிரி சேலை தான் கொடுத்துருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நாள் எப்படி நினச்சிப்போம், அதே போல் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை, அபிஷேகம் பெற்ற நாளை ஞானசாபை நினச்சி பாருங்கள், அன்றைக்கி என்ன சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கி வீட்டில் என்னது, ஒரே மட்டன் தான், பிரியாணி தான், ஆஹா கேட்குறவங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் தான், என்ன சந்தோஷம் பாருங்கள். அதை ஒவ்வொரு நாள் நினச்சி பாருங்கம்மா, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். அல்லேலூயா. சார் மூணாவது பார்த்தோம், கர்த்தரோடு கூடும் நாள். கர்த்தரோடு, அதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஆராதனை நாள். சங்கீதம் 84:10 சாம்ஸ் 84:10 ஆயிரம் நாளை பார்க்கிலும் உடைய பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். நான் இப்போ கர்த்தர் இருக்கிற நாம இடத்த நல்லா பெருசாகிட்டார், மூணு மாக்கிட்டே ஆகிட்டார். ஹலோ, என்னம்மா அந்த நாளுக்கெல்லாம் பாருங்கள் பீலாமா, உங்களுக்கு இடம் எங்கே கிடைக்கும், அப்போ கீழே மட்டும் இடம் இருக்கும்போது இடம் எங்கே தான் கிடைக்கும், வாசல் பக்கம் தான் கிடைக்கும். எங்கே கிடைக்கும், வாசல் பக்கம்தான். ஏன்னா சின்ன இடம் தானே, இந்த சின்ன இடத்துல எங்கே எவ்வளோ பேர் உட்கார முடியும். அப்போ இந்த வசந்த வச்சு தேர்ட்டிடுவாங்க, பரவாயில்ல நம்ம வாசல் படிக்கல இடம் கிடைச்சதே, வாசல் பிடிக்காது இடம் கிடைச்சதே. ஆனால் இன்றைக்கு விசாலமாக இடப்பனால் நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா, சந்தோஷமா. அல்லேலூயா. ஸோ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுக்கிறது போல் நீங்கள் விட்டு கூட கொடுக்காது. எப்படி 10:25 Hebrews 10:25 டூ நாட் அபேண்டன் த ஹோலி டே, த ஒர்ஷிப் டே. ஆராதனையை ஒரு நாளும் காடப்படக்கூடாது என்ன தான் வந்தாலும். ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன், பூனால் சிஎஸ்கே விளையாடுதான், சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்காக சனிக்கிழமை இங்கேருந்து பூனாக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு ராத்திரியோடு பிரயாணம் பண்ணி காலை 5 வந்து பாம்பே சேர்ந்தாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டாங்க, ஆராதனைக்கே வரல. அந்த ஆத்தமா பேரெலாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் விளங்குமா. சிஎஸ்கே ஜெயித்தானே, எஸ்ஆர்ஐ ஜெயித்தானே, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. என்னக்காது, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடான், போடு. விசில் போடுறதுக்கு கூட 2 கொடுக்க மாட்டான் உனக்கு, வாயில் தான் விசில் போடணும். அதாவது கொஞ்ச நேரம் பார்க்க தப்பு இல்லை, அதுக்கு பைத்தியமாகாதாங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறதும் அவங்க தான். இந்த மேட்சில் மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்டில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பான், உனக்கு ஒரு கவுடியும் கொடுக்க மாட்டான். என்னது சொல்லுங்க, கவுடினா ஒரு காசு. என்னது, அவனுக்கு கோடி, உனக்கு கவுடி கூட கிடையாது. போ, இப்போ 1 போயிட்டு இல்லை, 1 போயிட்டு, 5 போயிட்டு, 10 போயிட்டு, 20 போயிட்டு, 4 போயிட்டு, 8 போயிட்டு, இப்போ 1 தான் தலை கட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம். அது என்றைக்கு போதும் தெரியல. நாங்களாம் 1 காசு 1.5 பார்த்தவங்க. என்னன்னா 1.5 ஒரு காசு என்ன அழகாக இருக்குது தெரியுமா, அது அப்படியே பித்தளையில் ஜொலிக்கும் அந்த 1 சரியாக பார்த்துங்களேன், ஒத்த காசு. நிறைய பேர் 2 பார்த்துருப்பீங்க, 2 நல்ல அலுமினியத்தில் வந்து, ஃபஸ்ட்டு அலுமினியத்தில் வந்தது 2 5 இதெல்லாம், 3 பைசா 5 பைசா 10 எங்கள் அம்மா சொல்ல 5 பைசா 10 இப்போ 5 பைசா 10 மியூசியமில் தான் பார்க்கணும் போய். சில பேர் பத்திரமா வச்சுருப்பீங்க, 5 பைசா 10
வைக்கல. நான் லண்டன் போயிட்டு வந்த உடனே ஊரில் எங்கள் சித்தப்பா அம்மா கேட்டான், அண்ணே லண்டன் வந்துட்டீங்களா, காசு கொடுத்தீங்களா அப்படின்னா, என்ன காசு அப்படின்னே, லண்டன் காசு தான், எதுக்கு சேர்த்து வைக்க எல்லா காசு அப்படின்னா. ஓகே, காரியத்து வர்றேன். ஸோ கர்த்தருடைய ஆராதனையை ஒரு நாளும் காடப்படாதாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மேட்சுக்கு போய் அங்கே மேட்ச் ஆக முடியாது பரலோகத்தில், இந்த இடத்துக்கு தேவ சமூகத்தில் வாங்க, ஆராதனையை ஒரு நாளும் விடாதாங்க. அது கர்த்தருடைய நாள். யாருடைய நாள் இது? கர்த்தருடைய நாள் தான். கர்த்தர் அடுத்தது நாலாவது ஒரு காரியம் சொன்னேன், வெளிப்படுத்துகிற 1:10, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகும் நாள். கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகும் நாள். இது அபிஷேகம் பெறுகிற நாள் இல்லை. யூ ஆர் டேக்கன் அப் இன் த ஸ்பிரிட். ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படும் நாள். சொல்லுங்க, ஆவிக்குள்ளாக. இது பவுளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தரிசனம் பார்த்துருக்கிறான். ஆனால் 2 Corinthians 12:2 அவன் சொல்லுகிறான், 2 Corinthians 12:2 கிறிஸ்துக்குள்ளான மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவன் எத்தனையோ முறை இயேசுவை பிரத்யட்சமாக தரிசித்திருக்கிறான். ஆண்டர் பக்கத்தில் நின்பார், ஏ பவுலே பயப்படாத, பவுலே பயப்படாத அப்படிம்பாரு. அவ்வளவு க்ளோஸ்னஸ் வித் காட். பட் அவன் சொல்கிறான், அந்த நாள் இருக்குது பாருங்கள், 14 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டன் ஆவியில் எடுத்து கொண்டு போனார் பாருங்கள், 3வனை கொண்டு போனார், பரதேசர் கொண்டு போனார், தூதுரை பாசைக்கு வச்சார். அந்த நாளுக்கு சமானமான நாள் என் வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ தான் அபிஷேகம் கொடுத்து வந்தாலும் அந்த மலைமேல் ஜபத்தில் மகிமையான அனுபவம் எத்தனை அபிஷேகம்னு கம்பேர் பண்ணவே முடியலை. மோசே சீனாய்மல், அதுதான் வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் ஷெக்கனா க்ளோரி. என்ன க்ளோரி? அந்த மலையை மூடின ஷெக்கனாய் மகிமை அந்த மோசையின் வாழ்க்கையில் ஒரு நாள் தான். அந்த மலையை மூடினது மேக மலை அப்படியே மூடிவிட்டது. 6 நாளைக்கு அப்புறம் கர்த்தர் பேசுகிறார். இங்கிலீஷில் ஞானதிஷ்டி என்பதை, தமிழில் ஞானதிஷ்டின்னு போட்டிருக்கல, இங்கிலீஷில் ஞானதிஷ்டி என்பதை ட்ரான்ஸ் என்று போட்டிருக்கிறது. ட்ரான்ஸ் எங்கே பாருங்களேன், நீங்கள் ஜோமெண்ட்டே இருக்கிறீங்க, நல்ல கண்ண மூடி ஆவலி ஜபிட்டிருக்கீங்க, திடீரென்று உங்களை மறந்துடுவீங்க. உங்கள் தரிசனம் பார்ப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் டேக்கன் அவே டு சம்வேர், டு சம் பிளேஸ், பை சம் ஒன். யாரோ உங்களை கொண்டு போவாங்க, எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. அப்புறம் நீங்கள் தரிசனத்தை பார்ப்பீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். I was in a trance என்று அழகாக சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த மைமிக்குள்ளாக்கப்படும் நாள். ஏன்னா யோவான் 3 வருஷம் இயேசுவை பார்த்தான். இத்தனை வருஷம் பாருங்க, குழந்தைகளை பார்க்குறாங்கம்மா, இப்போ முடிச்சிடணும் வச்சுக்கிறோம். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தால், அதுவும் யோவான் மாத்திரம் இயேசுவின் மார்பிலேயே சாஞ்சிக்கிட்டு இருந்தான். என்னது பாருங்க, மார்பில் சஞ்சிபடியே எசப்ப முகத்தை பார்த்துட்டே இருக்கிறான். ஆல்வேஸ் வேற வேற சிரிச்சுனா எங்கே உட்காந்தாலும், கடைசி ராத்திரி சாப்பிட உட்காந்துருக்காங்க எல்லாரும், அன்னைக்கு இயேசு மார்பில் உட்காந்து மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது யார் ஆண்டவரே நம்ம காட்டி கொடுப்பார், யார் ஆண்டவர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம குழந்தைகளோ பேரப்பிள்ளைகளோ நம்ம மார்பில் சாஞ்சிக்கிட்டு மாமி டடி அப்படின்னா, அது அந்த 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 அனுபவமே வித்தியாசம். அப்படி பார்த்தவன், ஆனால் பத்மத்தீவில் பார்த்தது போல இயேசுவை பார்த்ததில்லை. அல்லேலூயா. அதான் சொல்லலாம், கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளானேன். ஐ சா ஜீசஸ் லைக் நெவர் பிஃபோர், லைக் நெவர் பிஃபோர். இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் இயேசுவை பார்த்தேன், பார்க்காத அளவில் இயேசுவை பார்த்தேன். 3 வருஷம் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டேன். ஹலோ ஏமா, 3 வருஷம் இயேசு சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அண்ணன் இன்னைக்கு அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போல் இருக்கிறது, எக்கால சத்தம் போல் இருக்கிறது. ஐ நெவர் ஹியர் ஜீசஸ் லைக் திஸ். மலைமேல் ஜபத்தில் அடியனும் செய்து கொடுப்பேன், மற்றவங்க ஜபத்தை நடத்துவாங்க, ஆனால் எல்லாரும் சொல்கிற காரியம் இப்படி சத்தம் நாங்கள் எதுவும் கேட்டதில்லையே. பேசுகிறது பாஸ்டர் தான், ஆனால்
சத்தம் வித்தியாசமாக மாறிடும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா ஹலலுயா. போன வாரத்தில் முக்குடலுக்கு நம்ம டீம் மோசம் செய்ய வந்திருந்தாங்க. என்னுடைய அக்கா ஃபோன் பண்ணி கொடுத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் மன்னிச்சுக்கிட்டு சொல்ல மறந்துட்டேன், அந்த அன்பின் ஆவியால் பாட்டை அனுப்புனீங்க பாஸ்டர், சச் எ வண்டர்ஃபுல் சாங் பாஸ்டர், என்னை ரியலி டச் பண்ணிச்சுனாங்க. நான் அதை ஆண்டு கொடுத்த பாடல் அப்படின்னு. இன்றைக்கும் எல்லாருக்கும் அன்பின் ஆவியால் அடியை நினைத்தின் பாடினாலே அந்த மகிமர், ஏன்னா கத்தர் அப்படி என்னை எடுத்து சென்று மகிமையில் எடுத்து சென்று அந்த பாடலை கொடுத்தார். அந்த பாடலை கொடுத்த நான் என்னையே மறந்துட்டேன். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் இவர் வாழ்க்கையில் வேணும். உலகத்தில் எத்தனை கோடி சம்பாதிச்சேன்ன, எத்தனை வீடு சம்பாதிச்சேன்ன, ஆனால் கர்த்தரோடு கூட. ஹல்லேலூயா. ஒரே கோரஸை பாடுமா? உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சார், ஐந்தாவது நாம் பார்த்தோம், சொல்ல கர்த்தருடைய வருகை நாள். சொல்லுங்க, ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான்காம் வசனம். ஃபர்ஸ்ட் தெசலோனியன் சாப்டர் 5:2-4 பார்க்குறோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஐந்தாம் வசனத்தில் அந்த நாள் திருடனை போல, நாலாம் வசனம் நாலாம் வசனம், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவே. ஏன் வருகை நாள் அதன் அதை நீங்கள் அதை நான் இதுவரைக்கும் விளக்க உங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லி தான் ஆகணும். வருகையை பற்றி அறிஞ்சிருக்கணும். வருகை நாள் ஒன்று சொல்லுங்கள், திருடனை போல வரும். சொல்லுங்கள், இப்போ இன்னை பாருங்கள், ஒரு கள்ளன் வர்றான். கள்ளன் வந்தவுடனே எங்கேயாவது கொள்ளடிப்போன்னு வரமானா இல்லை, ஏற்கனவே ஒரு மாதம் நோட்டம் விட்டுருப்பான். இந்த இடத்துல இந்த வீட்டு ஆள் இந்த அம்மா வெளியே போகும்போது கழுத்து நிறையா போட்டு போகுது, அம்மா வெளியே போகும்போது கழுத்து நிறையா போட்டு போகுது, ஆ வீட்டில் ஸ்கூட்டர் இருக்குதா கார் இருக்குதா, ஆஹா நல்ல வீடு தான், அப்போ நோட்டை விடுவோம், அவன் ஆளை ஒரு ஆள் அனுப்புவான், வேலைக்கு போ வீட்டில் வீட்டு வேலைக்கு போ, அவன் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துருவா, கபோர்டு எங்கே இருக்குது, என்ன நகை வைக்க வைக்காங்க, என்னென்ன எங்கே வைக்காங்க, பணம் எங்கே வைக்காங்க, எல்லாத்தையும் நல்ல பல மாதிரி பார்ப்பான்னு பார்க்காத மாதிரி பார்ப்பான், எல்லாம் பார்த்து செய்தான். ஆனால் கரெக்டாக குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக வருவான் அந்த குறிப்பிட்ட வீட்டில். ஹலோ, அந்த குறிப்பிட்ட வீட்டில் தான் வருவான் கள்ளன். அவன் நினச்சிருக்கிற நேரத்தில் வருவான், நீங்கள் நினச்ச நேரத்தில் வரமாட்டான். கரெக்டாக எங்கே இருக்குது அதன் வீட்டில் வந்துட்டு, ஹலோ உங்கள் வீட்டில் கள்ளன் வந்தா நாற்காலி டேபிள் எல்லாம் தூக்கிட்டு போவோம்ல, கரெக்டாக எங்கடா இருக்குது விலையுறந்த ஆபரணங்கள், கட்டுக்கட்டாக 2000 ரூபா நோட்டு எங்கே இருக்குது அதான் தூட்டு போவான் இல்லையா. அப்போ இயேசுடைய முதல் வருகை திருடனை போல இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? திருடனை போல. ஒன்று தெசலோனிக்கேயர் 4:13-16 பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் சாப்டர் 4:13-16, இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீ குறித்து வச்சுக்கிட்டுங்க, வீட்டில் போய் தியானிங்க, நான் சுருக்கமாக விளக்கி சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. அதாவது நித்திரை அடைந்தவர்களை குறித்து மற்றவர்கள் துக்கிக்கிறது போல நீங்கள் துக்கிக்க கூடாதியா? அறிவில்லாத இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசுவானவர் மரித்து எழுந்தார்னு விசுவாசிக்கிறோமே, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசு வரும்பொழுது மரித்த பரிசுத்தவான்கள், தாயார் வெள்ளட்டம்மா வருவாங்க, சுவாமிதாசன் வருவாங்க, ஆசீர்வாதம் ஐயா, பாக்கியுதி அம்மா, அன்னபாக்கிய அம்மா, பூமணி அம்மா, இந்த பரிசுத்த வாட்டிகள் பரிசுத்த வாங்கலாம் வருவாங்க. இவங்களாம் தேவன் கொண்டு வருவார். யார் கொண்டு வருவார்? இயேசு வருவார். இயேசு வரும்போதே பிதாவானவர் எல்லாரையும் எழுப்பி கொண்டு வந்துடுவார். முதலாவது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழும்பு வரலாம். 16 வசனத்தில்
கர்த்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17:17 உயிரோடு இருக்க நாமும் எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவருடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாக எப்பொழுது கத்தொடுக்கணும். இப்போ ஜெமி வாசிப்பாங்க அந்த 4:16 இங்கிலீஷில் என்ன அழகாக இருக்கு பாருங்க. இந்த ஜெ ம் ஆ ம் லவுட் க்ரை ஆஃப் சம்மன்ஸ். கத்ததாமே ஆரவாரம் என்று போட்டிருக்கு பாருங்க, அது ஆரவாரம் அப்படி சத்தம் அல்ல. வித் சம்மன்ஸ், சம்மன் என்றார் கோட்டன் சம்மன் வருது பாருங்க, உங்கள் பேர் போட்டு வரும் சம்மன். அதே போல் ஜனாதிபதி மாளிகையில் உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க, பாரத் பூஷன் பத்மபூஷன் கொடுக்க போகிறாங்கன்னா அங்கே ஒரு சம்மன் வரும், உங்கள் பேரில் வரும் சம்மன்ஸ். ஆ வித் த ஷவுட் ஆஃப் அன் ஆர்க் ஏஞ்சல் பிளாஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட் ஆஃப் கால், ட்ரம்பட் ஆஃப் காட். அதாவது ஆரவாரத்தோடும் சொல்லுங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். அது தேவ காலம் பிளாஸ்ட் ஆகும். எப்படிமா பிளாஸ்ட்னா பாம் பிளாஸ்ட் ஆகுது பாருங்க, அப்போ எப்படி சத்தம் வரும்? அப்படி இந்த சம்மன் என்றால் சத்தம் வரும், ஆனால் சத்தத்தோடு கூட என் சுரேஷ்குமார் அப்படி சத்தம் வரும், அப்படி சத்தம் வரும். செல்ல பெயரில் கூப்பிடும் பாலு அப்படின்னு வரும், செல்ல பெயர் வரும், அந்த சத்தம் அப்படி வரும். அது சம்மன், அது ஆரவாரம் இல்லை. மச்சி மார்க்கெட்டில் வெளியேறும் ஆனால் உள்ள அரங்க தாய் அக்கா ஏ பாங்கடா கசதில பாங்கடா கசதில பாங்கடா ஏ கசே 200 ரூபாய். அங்கே ஒழுங்காக தான் பேசுகிறாங்க அக்காலும் தங்கச்சும், ஆனால் வெளியே எப்படி கேட்குது? ஒரே அப்படி தான் கேட்கும், உலகத்தானுக்கெல்லாம் அப்படி தான் கேட்கும். ஆனால் ஆயத்தப்பட்டவங்களுக்கு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்கள், அவங்க தான் போக முடியும். அல்லேலூயா. இஸ் இஸ் இண்டிவிஜுவல் இன்விடேஷன். கல்யாண பத்திரிகையில் போட்ட மாதிரி தாங்கள் தங்கள் குடும்ப சகிதம் நண்பர் சூழ வந்து விருந்துண்டு மணமக்களை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்படிலாம் காடு வராது. என்னதான் ஃபுல் ஃபேமிலி கூப்பிட்டுருக்காங்கப்பா கல்யாணம், அதுவும் லீவு நாள், லீவு நாள் கனியான வீட்டில் அன்னைக்கு ஒரு கல்யாணம் போயிருந்தோம். அவங்க வெறும் 350 பேருக்கு சொன்னாங்களாம், ஆனால் வந்தது 800 பேர். இவன் நினச்சாங்க எல்லாரும் ஊருக்கு போயிருப்பாங்க வரவே மாட்டாங்கன்னு. எல்லாம் இருந்த ஆத்மாக்கள்லாம் படை சூழ வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க? ஜாக்கிரதையா இருங்க, இல்லை எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் இது வந்து அது மாத்திரம் இல்லை, இங்கே 17 எடுத்துக்கொள்ளப்பட்டு சொல்லுங்க, சத்தம் வச்சு எடுத்துக்கொள்ளப்பட்டு. இப்போ அடுத்த வருகை இதுக்கப்புறம் 7 வருஷம் அந்திகிறிஸ்த ஆட்சி, 7 வருஷம். அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது மத்தை 24:30-31 Matthew 24:30-31 எனக்கு விவரமாக சொல்ல நேரம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். இதை கட்டாயம் நீங்கள் அறியணும். மத்தை 24:30-31 Matthew 24:30-31 இப்போ மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்து காணப்படும், மனுஷகுமாரன் வல்லபையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரோ கண்டு புலம்புவார்கள். இப்போ இயேசு திருடனை போல வரமாட்டார், எல்லா உலகத்தில் எல்லாரும் இயேசுவை பார்க்கலாம். அதான் அன்றைக்கு ஊருக்கு போகும்போது ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தேன், இஸ்ரேல் ஃபோட்டோ காமிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒலிய மலைக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்னா ரொம்ப இல்லை, $50,000 கொடுக்கணும். என்னது $50,000? எத்தனையா? 50,000 × 70 rupees. ஆ 70
ஐயலும் 35 வந்துட்டு அதுக்கு எத்தனை சேவரம் போட போறீங்க? 35 லாக்ஸா? 3.5 கோடியா? அப்பா, அதாவது ஒரு 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 அடக்க. ஏன்னா தான் ஒலியமலையில் இயேசு வந்து நிற்பாரான். அப்போ நம்ம முதல்ல எழும்பிடலாம். என்னது? கிறிஸ்துவர்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே தான் வந்து நிற்க போகிறாரு. நம்ம இங்கே எழுந்துடுவோம் அப்படியா? என்ன ஆசை பாருங்க. அல்ல இல்லையா? ஆனால் கவலைப்படாதுங்க. சிவரில் அடக்கம் பண்ணப்பட்டாலும், கீழ்ப்பாக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாலும், பாளையங்கோட்டில் அடக்கம் பண்ணப்பட்டாலும், ஒரே செகண்டில் எல்லாம் எழுமுவோம். அல்ல இல்லையா? என் பகிரங்க வருகையில் ஆண்டர் வந்து நிற்கிறது எல்லாரும் பார்ப்பாங்களாம். ஒலியமலை நிற்கும்போது அப்போ அவர் தூதர்களை அனுப்புவார். தூதர்களை அனுப்புவார். அவர்கள் 4 முலையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். என்ன சேர்ப்பாங்க? முதல்ல என்ன பார்த்தோம்? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. என்னது? என்னவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் வேற, கூட்டி சேர்க்கப்படுகிற அனுபவம் வேற. இப்போ சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்க. இப்போ இந்த 100 ரூபா 200 ரூபா இது 500 ரூபா 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ அந்த ரூபா கீழே கிடக்குது. நான் போய் பெருக்குமாரை கொண்டு வந்து நிறைய ரூபா கிடக்கல, கூட்டி சேர்ப்பேன். அப்படி தானே? என்ன தலையாட்டியதே? இல்லைங்க, ஒவ்வொன்றா எடுப்பேன். என்ன செய்வேன் உங்களுக்கு புரிய முடியா சொல்கிறேன். இதுதான் முதல் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. என்னது? அல்லேலூயா. ஆனால் 2வது வருகையில் அது உதாரணம் சொல்கிறேன். 5 கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தேன் கடையிலேருந்து. கால் தடுக்கி பொத்துன அரிசி முடக்கு அரிசி பைக்கில் விழுந்துட்டு, விழுந்து உடஞ்சி வீடு முழுதும் சிதறிட்டு, ஐயையோ 1 கிலோ அரிசி 45 ரூபா விடவா? உடனே கீழே உட்காந்து ஒவ்வொரு அரிசியாக எடுத்து 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 பையில் போடுவீங்க. எது இதுக்கும் தலையாட்டுதீங்க? என்ன பண்ணுவீங்க? கையை அல்லது பெருக்குமாறு வச்சு கூட்டி. அரிசி ஒன்றும் சும்மா வரல, அதுக்கும் மதிப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஒரு அரிசி இருக்கு பாருங்க, இந்த 500 ரூபா 2000 ரூபாவுக்கு அது ஈக்குவல் இல்லை. அல்ல இல்லையா? ரூபா நோட்டுனா ரூபா நோட்டு தான். அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அல்லது குவாதுமையாக இருக்கட்டும், அது செதறி கிடக்குது. என்ன நடக்குது? செதறி கிடக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றாவும் எதுக்க முடியாது. கூட்டி சேருடா. அதான் 2வது வருகையின் 2வது பகுதியில் எல்லாரையும் கத்த என்ன செய்வாராம்? கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. இதுதான் பா ஃபாதர் சொல்றார், என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்திடுவேன், கூட்டி சென்றிடுவேன். என்னது? ஆனால் முதல் வரையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்னப்படுவோம்? எப்படி இயேசு மேலே போகும்போது மேகத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாமும் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இயேசு மரித்து அப்படி மேலே போகலை, மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் உங்களை போல என்ன போல சுற்றி திரிஞ்சு தான் அப்புறம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால் அந்த முதல் வருகிற ரகசிய வருகையில் திருநெடுப்பில் வர்ற பாருங்கள், அப்போ யாரும் மறிக்க போவதில்லை. யாருமே இதைத்தான் 1 Corinthians 15:51-52 1 Corinthians 15:51-52 எப்பா ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நம்ம எல்லாம் சாக மாட்டோம். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மர்மமாக்கப்படும், எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மறித்தோர் எழுந்திருப்பார்கள், நாமும் மர்மமாக்கப்படுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படணுமா, கூட்டி சேர்க்கப்படணுமா? உங்கள் கையில் தான் இருக்குது. வருகைக்கு போதும் ஆயத்தமாக இருந்தால், வருகை வாஞ்சித்து கொண்டிருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு இமைப்பொழுதில், என்னதான் ஒரு இமைப்பொழுதில் மர்வமாக்கப்படுவோம். என்ன ஆக்கப்படுவோம்? வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், transformed and transferred.
என்னது transformed and transferred, immediate transfer. காலம்லாம் கிடையாது. சொல்லுங்க, மறுமாக்கப்படுவோம், மறு தேசத்துக்கு போயிடுவோம், அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே மாற்றல் டக்குன்னு. ஒரு ஒரு இமைப்பொழுதில் இங்கேருந்து மூணாம் வாரத்துக்கு கொண்டு போயிடுற நாள், மத்திய வாரத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அல்லேலூயா. இது கர்த்தரை சந்திக்கும் நாள், கர்த்தர் அதான் வருகை நாள். கர்த்தரை சந்திக்கிறதுக்கு இந்த வருகையிலையோ அல்லது நம்முடைய மரணத்திலோ, மரணம் அப்படி தான் சொல்லிட்டு வராது. நான் அதுக்கு எனக்கு என்ன, நல்லா தான் இருந்தாங்க அம்மா, எப்படி அப்படி ஆச்சு? ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஜான் சாலமன், அவங்க பேசுனாங்கன்னா சிரிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு அவர் பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். அவர் பரிசுத்தவானுடைய கடிதம் ஒன்று எழுதுவார், ரொம்ப சந்தோஷம். அவர் பிரசங்கத்தில் ஏதாவது ரெண்டு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சு, ஆனால் சத்தியத்தை ரொம்ப ஆழமாக பேசுவார். நான் 83rd அவரை பார்த்துருக்குறேன். ஆனால் பாருங்கள், இரவு ரெக்கார்டிங் ஷூட் ஸ்டூடியோ, அவங்க சொந்த ஸ்டூடியோவில் உட்காந்து பாட்டு ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறார் மகன் சாமுவேல் என்ற சாம். கதவு திறக்கலைன்னு காலையில் கதவு திறந்து பார்த்தா உள்ளே இறந்துருக்கிறாரு. எப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு தெரியவே இல்லை. நேற்று ராத்திரி இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக நான் நடக்காதனே பார்த்தேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்கிற சாட்சியெலாம் இதை உட்காந்து கேட்டேன். நைட்டில் ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்று கேட்கும்போது உள்ளே உடஞ்சி போகுது. ஒரு இமை இப்படி எப்படி ஆகுதுன்னே தெரியல. மரணம் எப்போ வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு இமைப்பொழுதில் இயேசுடைய முதல் வருகை அப்படி தான், ஒரு இமைப்பொழுதில். ஹல்லேலூயா. சரி, 6வது நாள் நியாய தீர்ப்பின் நாள். சொல்லுங்க, வெளிப்படுத்தல் 6:17 யாராவது வாசிக்கலாம். ரெவலேஷன் 6:17 வெளிப்படுத்தல் 6:17. யார், அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல, அது கடைசி. பட் த பிகினிங் ஆஃப் காட் ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ் ஃப்ரம் த டே ஆன்டி கிரைஸ்ட் ரூல்ஸ் திஸ் வேர்ல்ட். அந்திகிறிஸ்து என்னைக்கு உலகத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்கிவிடும். முதல் முத்திரையை உடைக்கிறார். ஒருத்தமாறான் வெள்ள சிங்காசில் ஏமாத்துக்காரன், சமாதானமே உடுத்துன்னு போயிடும். இந்த முத்திரையை உடைக்க ஆரம்பித்ததுலேருந்து உலகத்தில் ஒவ்வொரு உபத்திரவங்கள், சாவுகள், பட்டயங்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் வரப்போகுது. இந்த 3.5 வருஷம் வரைக்கும் பூமியில் பொதுவாய் இந்த உபத்திரங்கள் வரும். ஆனால் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் திருப்பிடுவார் அவருடைய கோபத்தை. அப்புறம் ஃபுல்லாக ஆன்டி கிரைஸ்டுக்கு விரோதமாகத்தான் வரும். ஏனால் அது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வெளிப்படுத்தல 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து முத்திரையில் உடைக்கப்படுகிறது. ஆனால் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் கோப கலசங்களை ஊற்றுகிறார். 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் கோப கலசங்களை ஊற்றுகிறார். சாப்டர் 16:1 2வது வசனத்தில் முதலாம் தூதன் கலசத்தை ஊற்றின உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வனங்களுடைய மனுஷர்களுக்களாக பொல்லாத கொடிய பொண்ணுடாயிற்று. Now the judgment begins against Antichrist and his entire kingdom. இப்போ அந்திகிறிஸ்துக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் பொதுவாக உலகம் முழுவதும் எல்லாருக்குமே இந்த பாடுகள் உண்டு. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள். அப்போ தான் பணக்காரங்களாம் சொல்கிறான். நம்ம வாஸ்து பாகத்தில் இந்த வெளிப்புறத்தில் 6:17 நடக்கிற காரணம் தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்க ஐஸ்வரன் சொல்லுவானா, மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து ஐயா எங்கள் மேலே விழுந்து ஆட்டுக்குட்டியானுக்கு மறைத்துக் கொள்ளுங்கள், ஆட்டுக்குள்ளுடைய கோபாக்கினை நாள் வந்து விட்டது, யார் தப்பக்கூடும்?
இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் சில செய்திகளை, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பல தேசங்களில் இப்போ அண்டர் கிரவுண்டில் பல ஆயிரம் அடிக்கு கீழே கொண்டு போய் அங்கே வீடுகளை கட்டுறாங்களாம், நகரங்களை கட்டுறாங்களாம். ஏன்னா அன்றைக்கி நம்ம தப்பிச்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவான், இது எல்லாம் மலைகளுக்கு கீழே போய் செய்கிறாங்களாம், ரொம்ப ஆழமாக செய்கிறாங்களாம், அதுக்கு கோடிக்கணக்கான பைசா கொடுக்குறாங்க. அன்றைக்கி அங்கே போனால் தப்ப முடியாது. அங்கே போனாலும் ஐயையோ, ஏ மலைகளை குன்றுகளை எங்கள் மேலே விழுந்து எங்களை காப்பாற்றிக்கொள்ளுங்க, எங்களை தப்ப முடியல. ஸோ அங்கே ஆரம்பித்தது. இப்போ இது எல்லாமே ஆன்ட்டி, அதான் அந்த 16:10 அஞ்சாவது தூதன் கலசம் ஊற்றும்போது மிருகத்தினுடைய சிங்காசனத்தை மேல் ஊற்றினான், அந்த ராஜ்யம் இருளடைந்தது. ஸோ இது வருகிற கோபாக்கனை எல்லாம் அவன் மேலே. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், இந்த 3.5 வருஷம் முதல் 3.5 வருஷம் இருக்கு பாருங்க, அதில் அநேக இரத்த சாட்சிகளை மறைப்பாங்க. ஏன்னா மிருகத்தின் முத்திரையை தரித்திராதவங்களெல்லாம் அந்திகிறிஸ்து கொல்ல ஆரம்பிப்பான். அதனால் தான் செலவே சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்றைக்கி சாவு யாருக்கு வராது, சாவை விரும்பினவருக்கு வராது. ஆனால் விசுவாசிகள் ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில் கைவிடப்பட்டிருந்தால் அவங்க சாவை விரும்புவாங்க, சாவு விரும்ப மாட்டாங்க. அதாவது சாவு விரும்ப மாட்டாங்கன்னா ஆனால் கத்தோடு இருக்க விரும்புவாங்க, அல்ல இல்லையா? ஆனால் அந்திகிறிஸ்து ஆட்சியில் நிச்சயமாக நிறைய பேர் கொல்லப்படுவாங்க. அதுக்கு வாசிங்க பாருங்க, 15:2 Revelation 15:2 அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சொரூபங்களை பிடித்து கொண்டு, அல்லையா? மிருகத்தின் முத்திரை எப்போ ஆரம்பிக்கும்? அவன் ஆட்சி தான் ஆரம்பிக்கும். அவன் ஆட்சி ஆரம்பித்த பிறகு மிருகத்தின் முத்திரையை தரிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவங்கெல்லாம் இரத்த சாட்சியை மறித்து பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்னால் தான் இருக்கு. கண்ணாடி கடை வேற எங்கேயும் இல்லை, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால். எங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாக என்னை வெளிப்படுத்த 4:6 Revelation 4:6 திஸ் ஓஷியன் திஸ் சீஸ் ஜஸ்ட் in front of the throne, in the midst of the throne, a sea of glass like crystal before the throne. சிங்காசனத்துக்கு முன்னால் சொல்லுங்க. அதனால் தைரியமாக இருங்க. ஒருவேளை திருடனை போல் வரும்போது நம்ம தப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து கத்திரிக்காய் வீராக்கியமாக நிற்கணும், முத்திரையை தரிக்க மாட்டோம். அப்போ நம்ம டைரக்டாக சிங்காசனம் நாலு பேருவோம். ரத்த சாட்சியாக மறிச்சா சொல்லுங்க, டைரெக்டாக எங்க சிங்காசனத்துக்கு முன்னால், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கடந்து இங்கே நிறைய சூரியனுக்கு போய் சேர்ற மாதிரி, சூரியனுக்கு யாரும் போக முடியல. அதே போல் தேவாதி தேவன் சூரியனை போல் அவருக்கு முன்னாலுமே நிற்க போகிறாங்க. அதில் கிறிஸ்துவக்காக எந்த உபத்திரம் வந்தாலும் தைரியமாக நிற்கணும், ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. இல்லையா, இயேசு சொன்னால் அடிப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க. அது மேலே தான் அதான் மோசையை அழகாக சொல்கிறாங்க, என்ன மிஞ்சி என்ன செய்ய போகிறாங்க. Matthew 10:28 இயேசு சொன்னார், Matthew 10:28 எப்பா, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்படாதிருங்க, ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். They can only kill you or torment you, but God is going to destroy you. God is able to destroy both soul and body and hell. This worldly people can only kill or torment your body, not soul. எந்த ஆளும் ஆத்மாவை தொட முடியாது. இந்த ஆத்மா இயேசுவுக்குரியது, ஹல்லேலூயா. ஆத்மா பத்திரமா பரலோக தேவன்கிட்ட போ. இந்த உடம்பை தான் அவன் குத்துவான், கொல்லுவான், என்னமும் செய்வான். ஆனால் ஆத்மா அங்கே போய் சேரும். ஆத்மா அங்கே சேர்ந்த பிறகு எல்லாருமே கண்ணாடி கடல் அருகே, யாருக்கெல்லாம் கீபோர்டு போட தெரியும், இந்த ரெண்டு பேரும் தான் தெரியும், வேற எங்கே தெரியுமா? ஆனால் அங்கே எல்லாரும் போய்
எல்லாருமே போட்டுக்கிட்டு போமா இல்லையா. அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக. அங்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாம், அது அவரே கொடுக்கறது இல்லை. ப்ரைஸ் காட். நம்ம கையை வச்சோடனே தன்னால் பாடின்னு நினைக்கிறேன். இந்த எல்லாம் சுரமணம் வாசிக்கிறாங்களாமே. நானும் எத்தனை நாள் போட்டு போட்டு பார்த்தேன். பேம் பே எல்லாம் ஏசோவே எனக்கெல்லாம் ஏசோவே அவ்வளோதான் தெரியும். அப்புறம் இந்த படம் நல்லா தெரியும், பீழ உண்ட அது நல்லா போடுவேன். பிளவுண்ட மாலையும் எல்லா இயேசுவையும் தான் எனக்கு தெரியும் அதில் போடுறதுக்கு, வேறு எந்த பாட்டும் போட தெரியாது. ஆனால் அங்கே போனால் இங்கே பட்ட கஷ்டத்துக்கு அங்கே மகிமை. அல்லேலூயா. ஸோ இந்த நியாயத்தீர்ப்பு எப்போ முடியும் தெரியுமா? அந்த முடிகிற வேலை தான் வெளிப்படுத்தல் 20 ரெவலேஷன் 20 வெளிப்படுத்தல் 20 வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால் எல்லோரும் போய் நிற்கிறாங்க. த ஒயிட் த்ரோன் 20:11-12 ரெவலேஷன் 20 11-12 அதான் கடைசி நியாயத்தீர்ப்பு. கடைசி இது எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கும். அப்போ ஆண்டவர் புஸ்தகத்தை திறந்து ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், நாளாகம், பைபிளில் நாளாகம் புஸ்தகம் இருக்குது. நாளாகம்னா ஹிஸ்ட்ரி. என்னது? உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்குது. என்னது? லைஃப் ஹிஸ்ட்ரி. பைபிளில் நாளாகம் எது தெரியுமா? நாளாகம் என்றால் நாளாகமும் நடபடிகள் அப்படின்னா நீங்கள் செஞ்சதெல்லாம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ்னு இங்கிலீஷில் போட்டிருக்குது நடபடிகள் என்பதை. நாளாகம் வந்து க்ரானிக்கல்ஸ். உங்கள் ஆதி அது அவங்க ஆதியோ ஆதியோடு அந்தமான என்னதான் ஆதியோடு அந்த நாளாகம் புஸ்தகம் அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க. ஆதியோடு அந்தமான ஆதியோடு அழகாக போட்டிருக்கோம். தாவீது ராஜாவுடைய ஆதி அது பைபிள் ஸ்டடியில் நான் எல்லாத்தையும் விளக்கி சொன்னேன். ஒரு நாள் பைபிள் ஸ்டடியில் இந்த ஒவ்வொருவருக்கும் எப்படி எப்படி யார் யார் யாரை பற்றி யார் எழுதுனா, நீங்கள் 1 நாளாகமம் 29:30 தாவீதுராஜுடைய ஆதியோடு அந்தமான நடபடிகளும் த என்டையர் க்ரானிக்கல் 1:29-30 இதெல்லாம். ஆனால் தாவீதுராஜாவுடைய காரியங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது தெரியுமா? 30 ஞானதிஷ்டிக்காரனாக சாமுவேல், தீக்கதசியாக நாத்தான், ஞானதிஷ்டிக்காரனாக ஸ்காத். என கத்தருக்கு பயந்தவன். இவன் சரித்திரத்தை எழுதுனது யார் தெரியுமா? தீக்கதரிசிகள். யார்? அவளை பைபிள் சொல்லி அதை ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஒவ்வொருவரை பற்றி யார் எழுதியிருக்கிறா? சாலமோன் பற்றி யார் எழுதுனா? அதுக்கெல்லாம் இருக்குது சரித்திரம். இந்த பைபிளில் தான், வேற அங்கேயும் இல்லை, பைபிளே இருக்குது. ஸோ அவன் எப்படி வாழ்ந்தானோ அவனுக்கு எழுதணும்னு அவன் தான் எழுதுனாங்க. எல்லோரும் எழுதலை. ஸோ தாவீது கத்திரிக்கு பயந்தான். அவனுடைய சரித புழுதும் எழுதுனது சாமுவேல், காத்து, நாத்தான், தீக்கதரிசி எழுதுனாங்க. அதுதான் ஒவ்வொரு பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நடபடி புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஆட்டுக்குட்டி ஆடைய ஜீவ புஸ்தகம் வேறு இருக்குது. ஜீவ புஸ்தகம் வேறு, ஆட்டுக்குட்டி ஆடைய அது எப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் பைபிளில் 2 பாட்டு இருக்குல்ல, பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய பாட்டில் பழைய ஏற்பாட்டு ஆளுக்கு தானே. அதேபோல் ஜீவ புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டு ஆளுக்கெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானருடைய ஜீவ புஸ்தகம் என்னது? அப்போ ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக மீட்கப்பட்ட நம்ம பேரெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட். அதுதான் ஒரே புஸ்தகம் தான், ஜீவ புஸ்தகம்னா ஒரு புஸ்தகம் தான். இந்த ஒரே பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஸோ பழைய ஏற்பாட்டில் ரை பிரதர், பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதே போல் ஜீவ புஸ்தகத்தில் ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அங்கே எழுதப்படும். ஆனால் இயேசு மறித்து அடங்கின உயிர்த்திருந்த பிறகு வர்ற எல்லாருடைய பேரும் ஆட்டுக்குட்டியாடைய ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. அதில் கன்ஃபியூஸ் ஆகாதாங்க. அப்புறம் 2 புஸ்தகம் இருக்குதா? ஒரே புஸ்தகம் தாங்க. எங்கள் பைபிளை பாருங்கங்க, ஒரு பைபிள் தாங்க, ஆனால் 2 இருக்குதுங்க அதில். ஆனால் 2 கனெக்ஷன் இருக்குது, 2 கனெக்ஷன் அண்ட் கண்டினியூஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது, சம்பந்தம் இருக்குது, 2 சேர்ந்து இருக்குது. ஆனால் இன்னும் தனியாகவும் இருக்குது. அதான் இதுவும் அதுவும் இருக்குது.
சரி, கடைசி ஒரு நாள் தெரியுமா, ஏழாவது நாள் இருக்குதா தெரியுமா, நியாயத்திருப்பு நாளைக்கு அப்புறம் ஒரு ஏழாவது நாள். அதை மட்டும் வாசிங்க, இதை வாசித்தா உங்களுக்கு புரியும். ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் 12:13, 2 Peter 3:12-13. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நியாயத்தீர்ப்பு முடிஞ்சோன்னு என்ன ஆகும் தெரியுமா, இப்போ இருக்கிற பூமி வானங்கள் எல்லாம் வெந்து உருகி வெந்து, அமெரிக்காவில் டின் டவர் என்னாச்சு, டின் டவர் அதில் பெரிய பெரிய கம்பிகளெல்லாம் வளைஞ்சி உருகிட்டு இரும்புலாம், அதனால கட்டண கீழே வந்து விழுந்திருக்காது. அந்த வெக்கையில் அந்த பயங்கரமான தீ எரிஞ்சதுனால வெக்கையில் ட்வின் டவருடைய கம்பி அப்படியே வளைஞ்சி சில கம்பிகள் உருகி போயிட்டுது. இதான் கடைசி நாள். இது புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாள். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். அக்னிக்கு இரை, ரொம்ப அழகாக பேது, ரொம்ப அழகாக பேசுகிறார் ஐயா. அவர் ஆள் மீனவனாலும் பெரிய சாணா தான் அவர், பெரிய சொல்லுங்க ஷானா சொல்லுங்களேன். என்னடா சொல்ல, ஆறாம் ஏழாம் வசதியில் அந்த ரெண்டு பேர் 3:6-7 2 Peter 3:6-7, அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்தது என்பதையும் மனதால் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு அந்த நாள் வரைக்கும். அப்போ தேவபக்தி இல்லாத நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நியாயத்திற்பு முடியுமோ இந்த பழையவான பூமி எல்லாம் அழிந்து போகும். ஹலோ, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதான் நினைக்கிறேன், சின்ன பிள்ளையே வாழணும். ஒரு பாட்டுக்கு, பாட்டுக்கு எனக்கு தெரியாதுங்க, பாட்டு சொல்கிறேன். ஒருத்தன் பாடினா, புதியவானம் புதியவானம் புதிய பூமி அப்படின்னு படித்தான். அவர் ஒரு வாரம் தெரில அந்த புதியவான பூமியில், ஒரு உலகத்தான் படிச்சுட்டான், புதிய வானம் புதிய பூமி வரப்போகுதுன்ட்டு. நம்ம பைபிளை சொல்லுக்குது, ஒரு புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவில் இருக்கிறீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அந்த பழைய உலகம் எல்லாம் அழிஞ்சு விட்டது, பழைய உலகெல்லாம் அழிஞ்சு விட்டது. ஆனால் பேழைக்குள்ளே இருந்த 8 பேரும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவங்களையும் ஜோடியும் மட்டும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. இப்போ ஒரு உலகம் அழிஞ்சிட்டு ஒரு புதிய பூமிக்குள்ளாக கர்த்தரை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளே இருந்தவங்க மட்டும்தான் புது பூமிக்கு வந்தாங்க, மற்றவங்களாம் பழைய பூமியோடு அழிஞ்சிட்டாங்க. ஒரு ஜலத்தினால பழைய பூமியும் பழைய பூமியில் எல்லாமே ஒரே நேரத்தில் அழிய முடியும் என்றால் அக்னி வந்தால் என்ன ஆகும்? அன்னைக்கு பூமியில் இருந்தவங்க அழிஞ்சாங்க, பூமி எப்படியோ பழைச்சது, ஆனால் இன்றைக்கி பூமியும் பழைக்காது. இது எல்லாமே அறிஞ்சு அன்று அப்படியே ஒரு தங்கத்தை உள்ளே போட்டு உருக்கி ஒரு சூப்பர் ஆபரணம் கொண்டு வர மாதிரி தீக்கில் போட்டு எல்லாமே அறிஞ்சிடும் அந்த புதிய வானம் புதிய பூமி. ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் சொல்லுங்கள், அந்த நாளுக்காக. ஸோ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் 7 நாள், 7 நாளையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணின நாளப்பா, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். துக்கங்கள் துயரங்கள் வரலாம், வேதனை வரலாம். வாழ்க்கையில் துக்கமான செய்தியை கேட்கும்போது அழுது புரடுகிறோம், என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறோம். ஆனால் இந்த நாளையும் கர்த்தர் தானே பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் December 15, 1980 மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா கண் முன்னாலே எங்கள் அப்பாவுடைய உயிர் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்குது, என்னால் அறிய முடியலை. இன்றைக்கும் அந்த நாளை என்னால் மறக்க முடியலை. அவங்க படுக்கையில் எப்படி இருந்தாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உண்டு பண்ண நாள்னு சொல்லி மயந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் உண்டு பண்ண நாள் சொல்லுங்கள். ரெண்டாவது, கர்த்தர் உருமாற்றும் நாள், கர்த்தரோடு கூடும் நாள், கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகும் நாள், கர்த்தருடைய வருகை நாள் அல்லது கர்த்தரை சந்திக்கும் நாள் சொல்லுங்கள். அது மரணமோ முதல் வருகையோ ரெண்டாம் வருகையோ எப்படியோ கர்த்தரை சந்திக்க போகிறோம்.
ஆறாவது நியாயத்தீர்ப்பின் நாள். என்ன நாள்? ஏழாவது ஒரு புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நம்மெல்லாம் போக போகிறோம். அதான் நான் ஆரம்பித்து சொன்னேன், சர்வ சிருஷ்டியும் ஏன் பிரசவம் இப்படி கதறது தெரியுமா? எங்களுக்கு எங்கள் நாங்கள் ஒரு புது பிள்ளையை பெற்றெடுக்க போகிறோம். என்ன பிள்ளையா சொல்லுங்களேன், எங்கள் பழைய பூமியெல்லாம் அழிய போகுது, இதெல்லாம் அழிஞ்சு போகுது, ஒரு புதிய வானம் அது கூட நம்புது. ஆனால் மனசு நம்ப மாட்டேங்கானே, மனசு நினைக்கிறான் இந்த பூமியில் தான் இன்னும் 1000 வருஷம் வாழ்கிற மாதிரி. அது என்ன 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 பங்களா? அம்பானி பங்களா அழுட்ட அழியாவா? ஆன்டிலா கட்டுறான் உயரமாக, ஆன்டிலாவில் 1000 வருஷம் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு இதெல்லாம் அழிய போகுது. அன்றைக்கு சாட்சி வந்த பிறகு 7 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம் பூமியில் கத்துற அரசாளுவார் அல்லையா? அதுக்கப்புறம் தான் நியாயந்திருப்பு. இந்த 1000 வருஷம் ஆட்சி ஆட்சி வந்த உடனே எல்லாரும் நினைப்பாங்க, ராத்துகை பாதுகை என்னது, ஆண்டர் எல்லாம் மறந்துட்டார், ஆண்டர் எல்லாம் மறந்து நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் யாருமே நினைக்கலடா. 1000 வருஷம் என்ன சூப்பராக இருக்குது பாரு, எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, எல்லா நதியும் நிறைஞ்சு ஓடுது, இவ்வளோ செழிப்பான. ஹலோ, என்ன பக்ரீத்துக்கு வெட்டுற ஆட்டை நல்லா கொழுக்க வைப்பான், நல்லா கொழுக்க வச்சுட்டு பக்ரீத் அன்னைக்கு வெட்டுடா ஒரு தலத்தை. 1000 வருஷம் சாட்சி அதை நினைப்பாங்க. இன்னைக்கு சில பேருக்கு பாருங்கள் கஷ்டம் உபத்திரம் ரொம்ப ஏசப்பா மன்னியும் மன்னியும் மன்னியும்பாங்க, ஆனால் நல்லா வாழ்ந்துட்டாங்களோ என்ன, எதுக்கு அறிக்கை பண்ணணும், எதுக்கு பாவத்தை அறிக்கை பண்ணணும், நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். கத்தி திட்டிகிட்டு இருக்கார் ஜாக்கிரதை. 1000 வருஷம் எல்லாரும் நினச்சிருப்பான் எல்லாம் மறந்துட்டாருயா, என்ன சூப்பர் ஆட்சியாக இருக்குது, இதை போல் ஆட்சி எங்கேயும் பார்த்ததில்லையே, ஆட்சி நல்லா தான் இருக்கும். ஆனால் 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் திரும்ப வருவான், அவனை அழித்து நரகத்துக்கு போட்ட பிறகு கம் மிஸ்டர் ராமன் கம் இயர், சோமன் கம் இயர், கம் இயர் எல்லாரும் நாங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்ல ஆட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னையா பண்ணுறீரு, இனிதான் இருக்குதுயா உனக்கு, இனிதான் உனக்கு இருக்குது வா அந்த நியாயத்திருப்பு. ஆனால் அது முடிந்த பின்பு புதிய வானம் புதிய பூமி. அல்லேலூயா, எல்லோரும் இருப்போமா? ஆமென். தொட்டிக்கிறோம் ஆண்டவரே, தொட்டிக்கிறோம். இந்த 7 நாளையும் வாழ்க்கையில் மறக்காதங்க, இதில் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கப்பட்ட நாள். எப்படின்னா உலகத்தில் நம்ம பிறந்த எவ்வளோ நிச்சயமோ, மறுபடியும் பிறந்த எவ்வளோ நிச்சயமோ, அதே போல் தான் நியாயத்திருப்பு நாள் நிச்சயம், இயேசுடைய வருகை நாள் நிச்சயம், புதிய வானம் புதிய பூமி தோன்றக்கூடிய நாள் நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஷியோர்லி ஆல் திஸ் டேஸ் ஆர் கோயிங் டு கம். அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த நேசராஜ் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகும், சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமா. விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமா. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா, எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கண்ணு பிடிங்க, ஒரே நிமிஷம் எல்லா கண்ணு பிடிடுங்க. பல ரட்சிப்பின் செய்தியை கேட்டோம். இயேசு உங்களுக்காகத்தான் அந்த உலகத்தை அனுப்பப்பட்டார், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார், ஒரு விடுதலை கொடுக்க, ஒரு மீட்பை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க தான் இயேசு உங்களுக்கு, உங்களை ஆசீர்வதிக்க,
உங்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியாகவே தேவன் உங்களுக்காக உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். இதுவரைக்கு ரட்சிப்பு நிச்சயம் பெறாதவங்க கவனிங்க, இன்றைக்கு இயேசு உங்களுக்காக தான் வந்திருக்கிறாருமா. தம்பி, உங்களுக்காக இயேசு வந்திருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான். You receive the forgiveness of sin by believing on Jesus. இவங்களுக்காக எல்லாருமே கை வைத்துக் கொள்ளுமே. இயேசுவே சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ நீங்கள் அழுத்தி சொல்லுங்க, ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் இருதயத்தை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தீங்க. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து எனக்காகவே உம்மை அனுப்பினாங்க. என்னை ரட்சிக்கும்படியாக உம்மை அனுப்பினாங்க. எனக்காக இயேசு சிலையில் அறையப்பட்டார், மரித்தடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மீண்டும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக என்னை ஒரு புது மனிதனாக, புது மனுஷியாக மாற்றுங்கப்பா. இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி இயேசுவை துக்கப்படுத்த மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் கையெழுதிரப்பா ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த 7 நாட்கள் உண்டப்பா. கர்த்தர் உண்டு பண்ண நாள், எங்களை ஒரு நாள் தானே உண்டாக்குனீங்க. நாங்கள் எல்லாருமே பர்த்டே கொண்டாடுறோம். இன்றைக்கி தான் நான் அந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பர்த்டே கொண்டாடுறோம். நாங்கள் உண்டானதுக்கு ஒரு நாள் இருந்ததுனால் இந்த நாளை எங்களுக்காகத்தானே உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. வெறும் பர்த்டே அன்னைக்கு மாத்திரம் அது நீங்கள் உண்டு பண்ண நாள் இல்லை, எல்லா நாளும் எங்கள் ஆண்டு ஒன்று பண்ண நாள் என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்த கிருபை தாரம். அதிகாலை எழுந்தன உடனே இந்த நாளை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம், நாள் முழுதும் நடத்தும் ஐயா, போஷியம் ஐயா, பலப்படுத்துங்க ஐயா, ஆசிரியன்னு சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை தாரம்ப்பா. கிறிஸ்துவுக்கள் நாங்கள் உருமாறின நாள், இயேசுவை இன்றைக்கும் சில பேர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளுடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாதப்பா. இன்றைக்கி புதுசாக மாறின நாள், இயேசுவுக்களாக வந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுடைய வாழ்க்கையில் ஆசிரதமாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட நாளை, ஞானஸ்தானம் பெற்ற நாளை, அபிஷேகப்பெற்ற நாளை நினைத்து பார்க்க கிருபை தருவீராக. ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு நாள் ஆராதனை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. தேவசலம் ஆராதிக்க ஓடி வர கிருபை தாரும். சாத்தான ஆராதனை தடை பண்ணுவான், அதே பார்வன் தடை பண்ணினான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க போகக்கூடாது என்று எவ்வளவோ தடை பண்ணினான். கடைசியில் பார்வனையும் அவன் சேனையும் அழித்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக சீனாய் மலைக்கு கொண்டு வந்தீங்களே. இன்னைக்கு தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இனி வர நாட்களை தடைபடக்கூடாது ஆண்டவரே. சமூகத்தில் ஆராதிக்க ஓடி வர கிருபை தருவீராக. தகப்பனே, அபிஷேகப்படுவது மாத்திரமல்ல, மகிமையான தரிசனத்தை பார்க்கணும். யோவான் இதுவரை கண்டிராத அளவுக்கு இயேசுவை பார்த்தது போல நாங்கள் முகமுகமாக இயேசுவை பார்க்க, தரிசனங்களை பெற, ஆவிலை எடுத்துக்கொள்ளப்பட அந்த மேன்மையான அனுபவங்களை தாரும். மாலை அபிஷேகம் கொடுத்த கர்த்தர் அப்படி ஆசீர்வதி தருவீராக. இன்றைக்கு அபிஷேக கூட்டத்திலும் ஆண்டவரை பிரத்யட்சமாக அநேகர் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவார்களாக. மகிமையை நடத்துங்கப்பா. உண்மை நாங்கள் சந்திக்கும் நாள் உண்டு, அது மரணமோ, திருடனை போல ஒரு ரகசிய வருகையோ, அல்லது பகிரங்க வருகையோ, இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகணும்ப்பா. இயேசுடைய வருகைக்கு நாள் இருக்கலாம், ஆனால் மரணம் எப்போறணும் தெரியாதப்பா. உம்மை சந்திக்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்துவீராக. ஒரு நியாயத்திருப்பு உண்டு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நியாயத்திருப்பு இல்லை, ஆனால் எல்லா ஜனங்களுக்கு தான் நியாயத்திருக்க போகிறீங்க.
நாங்கள் உங்க உண்மையாக இருக்க உதவி செய்யும். ஒரு புதிய வானம் புதிய பூமிகளுக்காக காத்திருக்கிறது ஆண்டவரே. நோவாவின் நாட்களில் பழைய பூமி பூமியில எல்லாம் அழிந்து நாசமாகி விட்டது ஆண்டவரே. நோவாவின் குடும்பத்தையும் நோவாவின் குடும்பத்தின் குடும்பங்களையும் அநேக குடும்பங்களையும் கத்த புதிய பூமிக்குள்ள கொண்டு வந்தது போல மீட்கப்பட்டவங்களை இயேசுவே ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க மாத்திரம்தான் அந்த புதிய வானம் புதிய பூமியில பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. அது எவ்வளோ மகிமையா இருக்கும்பா. இப்போ இதில் பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, குறைவு இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டணம் இல்லை. இந்த மகிமையான நாளுக்காக காத்திருக்கிறோம்ப்பா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தாதான் அன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணிக்கிற புதியவான புதுமையெல்லாம் காணப்பட முடியுமா ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆயத்தப்படுத்தும். விசேஷமாக நாளை நடக்கும் இரண்டு ஆறுதல் கூட்டங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. மத்தியானம் செல்வி ராஜேந்திரன் அம்மா வீட்டில், மாலையில் பாக்கியதி அம்மா ஆசிரோதையா வீட்டில் நடக்க போகிறது கூட்டத்தை ஆசிரோதையும் எல்லாரையும் பலப்படுத்தும் சாட்சியாக்கும். இன்றைக்கு புதிதாக வந்தவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், வாஞ்சைகள் இருக்கலாம். இன்றைக்கு என்ன ஆண்டோட கேட்டு வந்தாங்களோ அதெல்லாம் கதை தந்துள்ள விடாக. 145 சங்கீதம் 16 வசனம் சொல்வது போல, நீரமது கையை திறந்து சகல பிராணிகளையும் வாஞ்சியும் திருப்தியாக்குறவரப்பா. இப்ப நம்முடைய கையை துறப்பீராக. வியாதியோடு வந்திருந்தால் இப்பொழுதே தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு இறங்கி போகும்பொழுது அவங்க வியாதியோடு போகக்கூடாது, பலவீனத்தோட போகக்கூடாது, சோர்வோடு போகக்கூடாது, கண்ணீரோடு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லா கண்ணீர் கவலை எல்லாம் மாற்றி விடுவீராக. அவங்க இன்றைக்கு அவங்க அற்புதம் நடக்கணும் வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க வீட்டில் போய் அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. போகிற வழியிலேயே அவங்க அற்புதத்தை ருசிக்கணும் ஆண்டவரே. எந்த ஆசீர்வாதம் கேட்டு வந்தாங்களோ இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே உங்களுக்கு பிரியமானவர்கள் பிள்ளை கேட்குற ஆசீர்வாதத்தை கொடுத்து சாட்சியை நிறுத்துவீராக. அடுத்த வாரம் வரும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினான் சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படி காத்துக்கொள்ளுங்கப்பா. வழிநடத்துங்க. ஒன்றாவது நடக்க போகிற திருமணத்தை ஆசீர்வதியும், ஆறாவது நடக்க போகிற திருமணத்தை ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் நாம் மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சரி, உங்கள் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜீசஸ் ஆமென். கையை வைத்தபடிங்க. கத்தோல பார்க்கட்டும். ஆமென். துடிக்கிறோம், துடிக்கிறோம், துடிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. உள்ள ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் இயேசு சாப்பிடக்கு ஒரு சின்ன பையன் தன்னுடைய கூடையை தூக்கி அமைச்சிருப்பான். இயேசுப்பா, என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, பாருங்கப்பா. அந்த உயர்த்தப்பட்ட அந்த கூடையெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் எப்படி தெரியும்? அவன் தூக்கி காமிச்சிருப்பான், ஏன்ட சாப்பாடு இருக்கு, ஏன்ட சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி நம்ம கருத்தை உயர்த்துக்கிறோம். கத்திரத்தை பார்த்து ஆசீர்வித்து பெருகப்படும். பிரபத்து பிதாவே என்று செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட 5 அப்பம் 2 மீனை நீர் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வித்து 1000 பெருக பண்ணது போல உடைய பிள்ளைகளாக நாங்களும் கூட எங்கள் கரத்தை உயர்த்தி காண்பிக்கிறோம். அப்படி நாங்கள் கொடுக்குற காணிக்கையை பாருங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த 1000 ஆசீர்வித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 436 பாடல் இந்த பாடல் புஸ்தகத்தில் ஒரு தெரிந்த பழைய பாடல் தான். பாடல் எடுத்துக்கிடுங்க. 436. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்சே வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்சே வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் ரத்தத்தாலே மிக்கப்பட்டு
வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வெளியாலே கரைதிரை அற்றப்பாரி சுத்தரோடு கரைதிரை அற்றப்பாரி சுத்தரோடு இளையான் பொன் வீதியில் உலாவிடுவே இளையான் பொன் வீதியில் உலாவிடுவே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் ஆ எக்காலம் என்று முழங்கிடுமோ இளைய நாவல் என்று திண்டிடுமோ ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ இளைய நாவல் என்று அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ அவளாயிடுதே எனதுள்ளமும் அவளாயிடுதே எனதுள்ளமும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் வாழ்ந்தால் போதும் அல்லேலூயா நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய அன்யோன்யக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகைக்கேற்ற ஆயத்தத்தோடும் கர்த்தருக்களாக ஜீவிக்கிற ஜீவியத்தோடும் நிலைத்திருந்த காப்பதாக அமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதும் இடைப்பட்ட நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.